மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது குருகுலம். வளரும் உங்களை வளர்க்கும் பணியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். கல்வி அமைச்சு மற்றும் தேசிய கல்வி நிர்வாகம் ஆகியவற்றின் அனுசரணையோடு இடம்பெறுகின்ற தொலைக்காட்சி வழியான கல்வி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, வரலாறு மிகவும் முக்கியமானதொரு பாடம். வரலாற்றை அறியாதவர் தான் பயணிக்க வேண்டிய பாதையை அறியாதவர் என்று பல அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் எங்கள் நாடு எங்களுடைய இனம் மத மொழி தொடர்பான வரலாற்றை கட்டாயமாக நாங்கள் அறிந்து கொள்ளுதல் அவசியம். எனவே வரலாறு பாடத்தை நீங்கள் மிகவும் சுவாரஸ்யமாக தற்போது கற்று வருகிறீர்கள். இன்றும் சுவாரஸ்யமான பல விடயங்களை கற்க இருக்கிறீர்கள். அதே நேரத்திலே ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். குருகுலம் நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக மாணவர்களுக்கான வழிகாட்டலை வழங்கி வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே கற்பிக்க விரும்புகிற ஆசிரியர்கள், அவர்கள் இலங்கையினுடைய எந்த பாகத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கற்பிக்க விரும்புகிற ஆசிரியர்கள் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய விவரங்கள் மற்றும் உங்களுடைய கற்பிக்கும் திறன் என்பவற்றை அடையாளப்படுத்தி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சகல மாணவர்களுக்குமான சிறந்த கற்பித்தலை வழங்க முடியும் என்ற செய்தியை இந்த இடத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று வரலாறு பாடத்தை கற்பிப்பதற்காக உங்கள் அன்புக்குரிய ஆசிரியர் திருமதி துசாந்தினி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் டீச்சர். தொடர்ந்து உங்கள் ஆசிரியரோடு இணைந்திருங்கள். குருகுலம் எனது வகுப்பறை வாயிலாக வரலாறு பாடம் மூலம் இன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று உங்களுக்கான பாடத்தலைப்பு நீங்கள் அறிந்ததே, அதாவது தரம் 11 பாடநூலின் 6 அலகில் உள்ளடக்கம் தொடர்பாக நாங்கள் உங்களுடன் கலந்துரையாடி வருகின்றோம். அந்த வகையில் நான் ஏற்கனவே கூறியது போல தரம் 11 6 பாட அலகு, அதே வேளை தரம் 9 6 பாட அலகு. எனவே இவ்விரு தரத்தைச் சேர்ந்த மாணவர்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு பயன்பெறலாம். அதே வேளை மாணவர்களே, ஆரம்பிக்கும் முன்னால் உங்களிடம் கூறுகின்றேன், குறிப்பு புத்தகங்கள் பேனைகளுடன் இணைந்திருங்கள். அதே வேளை ஆறுகள் குறிக்கப்பட்ட இலங்கை புற உருவப்படம் ஒன்றினையும் உங்கள் வசம் வைத்து கொள்ளுங்கள். அது தொடர்பாகவும் பேச இருக்கின்றோம். இப்போது நாங்கள் பார்ப்போம். இன்று நீங்கள் அடைய வேண்டிய தேர்ச்சி மட்டங்கள், கற்றற் பெயர்கள் என்னவென்பது தொடர்பாக பார்த்துவிட்டு வரலாம். இன்று இந்த பாட அலகினூடாக மாணவர்களாகிய நீங்கள் அடைய வேண்டும் என எதிர்பார்க்கும் தேர்ச்சியாக அமைவது சுதந்திரம் கிடைத்த பின்னர் இலங்கையின் அபிவிருத்தி செயன்முறையை விசாரித்தறிவார். தேர்ச்சி மட்டங்கள் இலங்கையின் கட்சி முறை வளர்ச்சியை பற்றி பகுத்தாய்வார். சுதந்திரம் கிடைத்ததன் பின்னர் 1956 ஆண்டு வரையிலான அரசியல் நிலைமையை பகுத்தாய்வார் என்பது இன்று நீங்கள் அடைய வேண்டும் என எதிர்பார்க்கும் தேர்ச்சி மட்டங்களாக அமைகின்றன. அதனைத் தொடர்ந்து கற்றற்பேறுகள் என்னவென்பது பற்றி நாங்கள் பார்ப்போம். மாணவர்களே, இந்த கற்றற்பேறுகளின் ஊடாக இன்று நாங்கள் உங்களுடன் கலந்துரையாட இருக்கும் விடய பரப்புகள் தொடர்பாகவும் நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் கூடியதாக இருக்கும். இலங்கையின் பிரதான கட்சிகளையும் அவற்றை தோற்றுவித்த தலைவர்களையும் பட்டியலிட்டு காட்டுவீர்கள். இன்றைய கலந்துரையாடலின் இறுதியில் இலங்கையின் பிரதான கட்சிகளை குறிப்பிட்டு அவற்றை தோற்றுவித்த தலைவர்களையும் பட்டியலிட்டு காட்ட முடியுமாக உங்களால் இருக்கும். இரண்டாவது கற்றற்பேறு சுதந்திர இலங்கையின் முதல் பிரதமரான டி எஸ் சேனாநாயக்க அவர்களின் ஆட்சிக்கால சாதனைகளை அறிந்து கூறுவீர்கள். இலங்கையின் சுதந்திர இலங்கையின் முதல் பிரதமரான டி எஸ் சேனாநாயக்க அவர்களின் சாதனைகளை அறிந்து கூறுவீர்கள். அடுத்த கற்றற்பேறு பிரதமர் டட்லி சேனாநாயக்க அவர்களின் ஆட்சிக்கால முக்கிய நிகழ்வுகளை விளக்கி கூறுவீர்கள். டி எஸ் சேனாநாயக்க அவர்களை அடுத்து பிரதமர் பதவிக்கு வந்த பிரதமர் டட்லி சேனாநாயக்க அவர்களின் ஆட்சிக்கால முக்கிய நிகழ்வுகளை விளக்கி கூறுவீர்கள். அடுத்ததாக பிரதமர் ஜான் கொத்தலாவல அவர்களின் ஆட்சிக்காலத்தில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கூறுவீர்கள். அதாவது பிரதமர் டட்லி சேனாநாயக்க அவர்களுக்கு அடுத்தபடியாக பிரதமராக பதவி வகித்த பிரதமர் ஜான் கொத்தலாவல அவர்களின் ஆட்சிக்காலத்தில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கூறுவீர்கள். அடுத்த கற்றற்பேறு 1956 ஆண்டு
பொது தேர்தலின் போது மக்கள் ஐக்கிய முன்னணி வெற்றி பெற்றமையில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் மூன்றினை குறிப்பிட்டு விளக்குவீர்கள். இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தேர்தல் 1956 தேர்தல். இந்த தேர்தலின் போது மக்கள் ஐக்கிய முன்னணி வெற்றி பெற்றமையில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் மூன்றினையேனும் குறிப்பிட்டு விளக்குவீர்கள். அடுத்த கற்றற்பேறு பிரதமர் SWRD பண்டாரநாயக்க அவர்களின் ஆட்சிக்கால முக்கிய பணிகள் மூன்றினை குறிப்பிட்டு விளக்குவீர்கள். இதன் போது பல பணிகள் உங்களுடன் கலந்துரையாடப்படும். அவற்றிலிருந்து குறைந்தது மூன்றினையேனும் விளக்கி கூறும் திறனை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாங்கள் இப்போது இன்றைய கலந்துரையாடலின் இறுதியில் மாணவர்களாகிய நீங்கள் அடைய வேண்டுமென எதிர்பார்க்கும் கற்றற்பேறுகளையும் பார்த்துவிட்டோம். இப்பொழுது நாங்கள் 6 பாடாலகின் விடய உள்ளடக்கம் பற்றி பார்ப்போம். முதலாவதாக இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்ததன் பின்னணி, இது தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடியுள்ளோம். அடுத்தது சோல்பரி யாப்பு உருவானதன் பின்னணி, சோல்பரி யாப்பின் பண்புகள் தொடர்பாகவும் உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். இன்று நாங்கள் இலங்கையின் அரசியல் கட்சி முறைமை மற்றும் 1956 பொது தேர்தலுக்கு முன்னரான அரசியல் நிலைமை பற்றி விரிவாக உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, இன்று உங்களுடன் கலந்துரையாட இருக்கும் விடய பரப்புகள் இலங்கையின் அரசியல் கட்சி முறைமை மற்றும் 1956 பொது தேர்தலுக்கு முன்னரான அரசியல் நிலைமை. இந்த இரு விடயங்கள் தொடர்பாக இன்று உங்களுடன் தெளிவாக கலந்துரையாடப்படும். ஆம் இனி உங்களுடன் கலந்துரையாட இருக்கும் அடுத்தடுத்த வகுப்புகளில் உங்களுடன் கலந்துரையாட இருக்கும் விடயங்களாக 1956 பொது தேர்தலும் சமூக மாற்றமும், 1972 முதலாம் குடியரசு யாப்பு, 1978 இரண்டாம் குடியரசு யாப்பு, சுதந்திரத்தின் பின்னரான அபிவிருத்தி செயற்பாடுகள் மற்றும் சமூக நலன்புரி நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதோடு இந்த பாடாலகு நிறைவு பெறுகின்றது. ஆம் நாங்கள் இன்று உங்களுடன் கலந்துரையாட இருக்கும் விடயம் பற்றி பார்ப்போம். மாணவர்களே, கடந்த வாரம் இறுதியாக நாங்கள் இலங்கையின் அரசியல் கட்சி முறைமை தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடினோம். இதன் போது இலங்கையில் தோற்றுவிக்கப்பட்ட முதலாவது அரசியல் கட்சி தொடர்பாகவும் அதற்கு அடுத்தபடியாக ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பாகவும் உங்களுடன் கலந்துரையாடினோம். இன்று அடுத்து வந்த அரசியல் கட்சிகள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். நான் கடந்த வாரம் கூறினேன், கடந்த வார நிறைவின் போது அதே ஞாபகங்களுடன் அடுத்த வாரம் சந்திப்போம் என்று. நிச்சயமாக கடந்த வாரம் கற்பித்தவற்றை நினைவில் வைத்திருப்பீர்கள். எனினும் சற்று அவற்றை மீட்டு பார்த்துவிட்டு நாங்கள் ஏனைய கட்சிகள் பற்றி தொடர்பாக பார்க்கலாம். ஆம் இலங்கையின் அரசியல் கட்சி முறைமை எனும் போது இலங்கையில் தோற்றுவிக்கப்பட்ட முக்கியமான கட்சிகள், அரசியல் வரலாற்றில் முக்கிய இடத்தை வகித்த கட்சிகள் சிலவற்றினது சின்னங்கள் உங்களுக்காக காட்டப்பட்டுள்ளன. லங்கா சமசமாஜ கட்சி, அதன் சின்னம் இதுவாக காணப்படுகின்றது. காலப்போக்கில் சிவப்பு நிறத்தை கொண்ட வகையில் அவர்கள் தன்னுடைய சின்னத்தை மாற்றியமைத்துக் கொண்டார்கள். இதன் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இலங்கை சமசமாஜ கட்சியின் சின்னங்களுள் அருவா மற்றும் சுத்தியல் காணப்படுகின்றது. அருவா மற்றும் சுத்தியல், இதனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதாவது தொழிலாளர்களும் விவசாயிகளும் என்ற வகையில் அவர்கள் இந்த கட்சியினை தோற்றுவித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய கொள்கையாக அமைந்ததும் கூட தொழிலாளர்களும் விவசாயிகளும் உலகத்தை ஆள வேண்டும். எனவே தன்னுடைய கட்சியின் சின்னத்தில் அருவா மற்றும் சுத்தியலை அவர்கள் சின்னமாக பதிப்பித்திருக்கின்றனர். சிவப்பு நிறம் எனும் போது அவர்கள் இடதுசாரிகள், பெரும்பாலும் இடதுசாரிகள் சம உடைமை எனும் பொழுது அவர்கள் சிவப்பு நிறத்தை பாவிப்பது வளமை. அடுத்ததாக இலங்கை அரசியல் வரலாற்றில் மிக முக்கிய இடத்தை பெற்ற ஒரு கட்சி ஐக்கிய தேசிய கட்சி, அதன் சின்னம் யானை சின்னம்.
அதற்கு அடுத்தபடியாக நான் உங்களுக்கு கூறினேன், 1956 ஆண்டு இலங்கை வரலாற்றில் பாரிய மாற்றத்தினை ஏற்படுத்திய ஒரு கட்சி, இலங்கை வரலாற்றில் பாரிய சமூக மாற்றம் ஒன்று, அதாவது எமது பாடநூலில் சமூக மாற்றம் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதனை ஒரு புரட்சியாக குறிப்பிடுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். சிங்களத்தில் கூறும் போது அவர்கள் சமாஜ பெரலிய என்று கூறுவார்கள். அந்த வகையில் 56 ஆண்டு தேர்தலுக்கு பின்பு சமூகத்தில் பாரிய ஒரு புரட்சி ஏற்பட்டதாக நாங்கள் குறிப்பிட முடியும். அந்த மாற்றத்தினை கொண்டு வந்த கட்சி இலங்கை சுதந்திர கட்சி. அவர்களின் கை சின்னம் அங்கு தரப்பட்டுள்ளது. அவர்களுக்குரிய வர்ணம் நீல நிறம். அவர்களுக்குரிய வர்ணம் நீல நிறம், சிவப்பு பச்சை நீலம் என்ற அடிப்படையில் இந்த வர்ணங்கள் காண்பிக்கப்பட்டுள்ளன. அரசியல் கட்சி முறை, நாங்கள் கடந்த வாரமும் இது தொடர்பாக பேசினோம். அரசியல் கட்சி முறை எனும் பொழுது பாராளுமன்ற ஜனநாயகம் நிலவும் அனைத்து நாடுகளிலும் கட்டாயமாக காணப்பட வேண்டிய ஒரு பண்பாக இது காணப்படுகின்றது. பாராளுமன்ற ஜனநாயகம் நிலவும் அனைத்து நாடுகளிலும் கட்டாயமாக காணப்பட வேண்டிய ஒரு பண்பு இந்த கட்சி முறை. ஜனநாயக பண்புகள் எவ்வளவு காணப்படினும் அரசியல் கட்சிகள் அங்கு காணப்படாவிடின் அதனை ஜனநாயக நாடு என ஏற்றுக்கொள்வது முடியாததொன்றாகும். எனவே ஜனநாயக நாடொன்றில் நிச்சயமாக கட்சிகள் அங்கு அவசியமானதாகும். அந்த வகையில் அரசியல் கட்சி முறையை நாங்கள் நோக்கும் போது இன்று சர்வதேச ரீதியில் அவற்றை இரண்டாக வகுத்து நோக்கலாம். கட்சி முறையினை பிரதானமாக இரண்டாக வகுத்து நோக்கலாம். ஒன்று இருகட்சி முறை, மற்றையது பலகட்சி முறை. இருகட்சி முறை, தற்போது நடைமுறையில் இருப்பது இருகட்சி முறை, பலகட்சி முறை. இருகட்சி முறைக்கு உதாரணங்களாக நாங்கள் இங்கிலாந்து மற்றும் ஐக்கிய அமெரிக்காவை குறிப்பிடலாம். அதாவது அதற்காக இங்கிலாந்து ஐக்கிய அமெரிக்கா எனும் குறிப்பிடும் போது அமெரிக்காவிலும் பல கட்சிகள் காணப்படுகின்றன. ஆனால் குறிப்பிட்ட இரண்டு கட்சிகள் மாத்திரமே பெரும்பான்மையை பெற்று ஆட்சியை அமைக்கின்றன. அந்த வகையில் இங்கிலாந்து அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளையும் நாங்கள் இருகட்சி நாடுகளாக குறிப்பிட முடியும். மாணவர்களே, தரம் 11 மாணவர்களாகிய நீங்கள் இவ்விரு நாடுகளையும் அறிந்திருத்தல் போதுமானது. வினாக்கள் கேட்கும் பொழுது நீங்கள் இவ்விரண்டினையும் குறிப்பிடலாம். இது தொடர்பான மேலதிக விளக்கத்தினை நீங்கள் உயர்தரத்தில் கற்றுக்கொள்ள முடியும். எனவே இருகட்சி முறை நாடுகளுக்கு உதாரணமாக இங்கிலாந்து மற்றும் ஐக்கிய அமெரிக்கா. இங்கிலாந்து எனும் போது நாங்கள் அடிக்கடி குறிப்பிடும் அந்த பிரித்தானியா. அடுத்ததாக பலகட்சி முறை. பலகட்சி முறை நாடுகள் எனும் போது பெரும்பாலும் இந்த ஆசிய நாடுகளை நாங்கள் குறிப்பிட முடியும். இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளை குறிப்பிட முடியும். இங்கு பல கட்சிகள் காணப்படுகின்றன. பல கட்சிகள் காணப்படுகின்றன. அதாவது ஆட்சி அமைக்கும் போது எந்த ஒரு தனிக்கட்சியும் பெரும்பான்மையை பெறுவது கிடையாது. சிறு இனக்குழுக்களையோ சிறு கட்சிகளையோ இணைத்து கொண்டு இவர்கள் ஆட்சி அமைப்பதன் காரணமாக நாங்கள் இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளை பலகட்சி முறை நாடுகள் என குறிப்பிடுவதுண்டு. இவர்கள் தனித்த பெரும்பான்மையில் அரசாங்கத்தை அமைப்பது இல்லை. இவர்கள் கூட்டணி சேர்ந்து பல கட்சிகளை இணைத்து கொண்டு ஆட்சிக்கு வருவதன் காரணமாக நாங்கள் இவற்றை பலகட்சி முறை நாடுகள் என குறிப்பிட முடியும். எனவே இருகட்சி முறை நாடுகளுக்கு இரு உதாரணங்கள் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதேவேளை பலகட்சி முறை நாடுகளுக்கு இரு உதாரணங்களை நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் போதுமானது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பாராளுமன்ற ஜனநாயகம் நிலவும் அனைத்து நாடுகளிலும் இந்த அரசியல் கட்சி முறைகள் காணப்படுகின்றன என்று. உதாரணமாக நாங்கள் பாராளுமன்ற ஜனநாயகம் நிலவும் சில நாடுகளினுடைய பாராளுமன்றங்களை உங்களுக்காக தருகின்றோம். முதலாவதாக காட்டப்பட்டுள்ளது இந்திய பாராளுமன்றம். முதலாவதாக காட்டப்பட்டுள்ளது இந்திய பாராளுமன்றம். இது ஒரு ஜனநாயக நாடு. அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக இங்கு காட்டப்பட்டிருப்பது பிரித்தானிய பாராளுமன்றம். பிரித்தானிய பாராளுமன்றம் பிக்பன் கடிகாரத்துக்கு அருகில் தேம்ஸ் நதியோரமாக காணப்படும் இந்த பாராளுமன்றம் பிரித்தானிய பாராளுமன்றம். அதற்கு அடுத்தபடியாக இருப்பது எமது நாட்டின் புதிய பாராளுமன்றம். எமது நாட்டின் புதிய பாராளுமன்றம். அரசியல் கட்சி முறை தொடர்பில் இலங்கையுடன் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது
இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி காலத்திலேயே அரசியல் கட்சிகள் தோற்றுவிக்கப்பட்டன. போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். இவர்கள் இலங்கையை ஆட்சி செய்த போதும் போர்த்துக்கேயர் காலத்திலோ ஒல்லாந்தர் காலத்திலோ கட்சிகள் தோற்றம் பெறவில்லை. உங்களுக்கு முதலாம் வினாத்தாளில் ஒரு பல்தேறு வினாவாக இது கேட்கப்படலாம். இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி காலத்திலேயே கட்சிகள் தோற்றுவிக்கப்பட்டன என்பதனை நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக 1931 சர்வஜன வாக்குரிமை கிடைத்த போதும் டொனமூர் யாப்பின் கீழ் இரு தேர்தல்கள் நடைபெற்றன. ஆனால் இதன் போதும் கட்சி முறை கவனத்தில் கொள்ளப்படவில்லை. சர்வஜன வாக்குரிமை கிடைத்த போதும் டொனமூர் யாப்பின் கீழ் இரு தேர்தல்கள் நடைபெற்ற போதும் அங்கு கட்சி முறை கருத்தில் கொள்ளப்படவில்லை என்பதனையும் நீங்கள் தெரிந்து வைத்திருத்தல் முக்கியமானது. அந்த வகையில் கட்சி முறை எப்போது முதல் முதலாக பயன்படுத்தப்பட்டது? ஆம், உங்களுக்கு தற்போது கூறக்கூடியதாக இருக்கும், நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். 1947 இலங்கையின் முதலாவது பொது தேர்தலின் போது இந்த கட்சி முறை பிரயோகிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தலின் பின்னர் பிரதமராக டி.எஸ். சேனாநாயக்க அவர்கள் தெரிவானார்கள். எனவே முதல் முதலாக கட்சி முறை பிரயோகிக்கப்பட்டது 1947 சோல்பரி யாப்பின் கீழ் நடைபெற்ற இந்த பாராளுமன்ற தேர்தலின் போது என்பதனையும் நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். ஆம், இதன் அடிப்படையில் பிரித்தானியர் காலத்திலேதான் கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன என்பதையும் டொனமூர் யாப்பின் கீழ் நடைபெற்ற தேர்தல்களின் போது கட்சி முறை பயன்படுத்தப்படவில்லை என்பதனையும் அதே நேரம் 1947 முதலாவது பாராளுமன்ற தேர்தலின் போது, அதாவது சோல்பரி யாப்பின் கீழ் நடைபெற்ற முதலாவது பாராளுமன்ற தேர்தலின் போது கட்சி முறை பிரயோகிக்கப்பட்டது என்பதனையும் நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். இலங்கையின் அரசியல் கட்சி முறை. ஆம், நாங்கள் இப்போது இலங்கையின் அரசியல் கட்சிகள் தொடர்பாக பார்ப்போம். அதாவது இலங்கையின் அரசியல் கட்சி முறை எனும் பொழுது சோல்பரி யாப்பின் கீழ் நடைபெற்ற முதலாவது பொது தேர்தலில் பங்கு கொண்ட அந்த கட்சிகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இலங்கை சமசமாஜ கட்சி. இதற்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க காரணம், இலங்கை வரலாற்றில் முதலாவது தோற்றம் பெற்ற கட்சியாக இது காணப்படுகின்றது. எனவே இலங்கை சமசமாஜ கட்சியினை நாங்கள் முதலாவதாக குறிப்பிடுவது சிறந்தது. அடுத்ததாக ஐக்கிய தேசிய கட்சி. 1946 டி.எஸ். சேனாநாயக்க அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி இலங்கை வரலாற்றில் பிரதான இடத்தை வகிக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் பின்பு உங்களுடன் கலந்துரையாடுவோம். அடுத்ததாக இலங்கை கம்யூனிச கட்சி. இலங்கை கம்யூனிச கட்சி, இது ஒரு இடதுசாரி கட்சி. இது தொடர்பாக விரிவாக நாங்கள் பின்பு பார்ப்போம். அதேவேளை தமிழ் காங்கிரஸ், தொழிலாளர் கட்சி போன்ற இந்த கட்சிகளே முதலாவது பொது தேர்தலின் போது போட்டியிட்ட கட்சிகளாக அமைகின்றன. எனவே இந்த கட்சிகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இலங்கை சமசமாஜ கட்சி. ஆமாணவர்களே, இப்போது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும், இடது அதாவது சமசமாஜ கட்சி எனும் பொழுது இது இடதுசாரிகளால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சியாக அமைகின்றது. நான் பல தடவை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன், இடதுசாரிகளால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி இந்த இலங்கை சமசமாஜ கட்சி. அதாவது இடதுசாரிகள் எனும் பொழுது உங்களுக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வர வேண்டும், கலாநிதி என்எம் பெரேரா, கலாநிதி கொல்வினார் டி சில்வா, எஸ் ஏ விக்ரமசிங்க, பிலிப் குணவர்தன போன்றவர்களை நாங்கள் இடதுசாரி தலைவர்களாக குறிப்பிட முடியும். இந்த இடதுசாரி தலைவர்கள் ஒன்றிணைந்து அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதே இந்த சமசமாஜ கட்சி. நான் கூறினேன், தொழிலாளர்களும் விவசாயிகளும் என்ற அடிப்படையில் அதனையே சின்னமாக கொண்டு இந்த கட்சி 1935 ஆரம்பிக்கப்படுகின்றது. உங்களிடம் அதாவது முதலாம் வினா பத்திரத்திலும் இது தொடர்பான வினாக்கள் கேட்கப்படலாம். அதேவேளை இரண்டாம் வினாத்தாளிலும் உருவங்களை அடிப்படையாக கொண்ட வினாக்களின் போது, உதாரணமாக கலாநிதி என்எம் பெரேரா, இப்படத்தினால் காட்டப்படுபவர் யார், இவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எது,
எத்தனையாம் ஆண்டு இக்கட்சி ஆரம்பிக்கப்பட்டது போன்ற வினாக்கள் வினவப்படலாம். அந்த வகையில் இலங்கையில் முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இலங்கை சமசமாஜ கட்சி. இது 1935 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கட்சியை ஆரம்பித்தவராக நாங்கள் பெயர் குறிப்பிட்டு கலாநிதி என்எம் பெரேரா அவர்களை குறிப்பிட முடியும். இக்கட்சியின் முதல் தலைவராக கொல்வின் ஆர் டி சில்வா தெரிவானார். கட்சியை தோற்றுவித்தவர் என்ற பெயரில் கலாநிதி என்எம் பெரேரா அவர்களை குறிப்பிடுவோம். கட்சியின் முதல் தலைவராக கொல்வின் ஆர் டி சில்வா அவர்களை நாங்கள் குறிப்பிடுவோம். ஆம், இந்த விடயங்களை நீங்கள் தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். கட்சியை தோற்றுவித்தவர் யார், கட்சியின் முதலாவது தலைவர் யார் என்பது பற்றி மாணவர்களாகிய நீங்கள் தெளிவாக அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். இலங்கை சமசமாஜ கட்சியை பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். எனில் கடந்த வாரமும் நான் இது தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றேன். இந்த கட்சி எவ்வாறு தோற்றம் பெற்றது, இந்த கட்சி மக்கள் மத்தியில் எவ்வாறு நன்மதிப்பை பெற்றது என்று பார்த்தோமானால், உங்களுக்கு நான் கடந்த வாரம் கூறினேன், 1930-35 காலப்பகுதிக்குள் இலங்கையில் மலேரியா நோய் பரவியது. இதன் போது 30,000 வரையிலான மக்கள் இந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தனர். இதன் காரணமாக பொருளாதாரம் வீழ்ச்சியுற்று சமூக செயற்பாடுகள் ஸ்தம்பித்த நிலையில் இருந்தபோது இந்த மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கி அந்த மக்களுக்கு பல உதவிகளை செய்து இந்த மலேரியா தொற்றின் தாக்கத்தில் இருந்து சமூகத்தை மீட்டவர்களாக இந்த இடதுசாரி தலைவர்களை நாங்கள் குறிப்பிட முடியும். எனவே மலேரியா தொற்றின் போது ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட அந்த செயற்பாடுகள் மற்றும் பொப்பி மலர் இயக்கத்துக்கு எதிராக சூரியகாந்தி மலர் இயக்கத்தை ஆரம்பித்து அதனூடாக பணம் சேகரித்து அப்பணத்தினையும் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக செலவிட்டனர். இவ்வாறான சமூக நல கொள்கையின் காரணமாக பொதுமக்களால் இவர்கள் கவரப்படுகின்றனர். இவர்களுடைய கொள்கைகள் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெறுகின்றன. பொதுமக்களின் இந்த ஆதரவு வரவேற்பினை மையமாக கொண்டு இவர்கள் இந்த கட்சியினை தோற்றுவித்துக் கொள்கின்றனர். தொடர்ந்தும் பொதுமக்களுடைய ஆதரவு தமக்கு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் இவர்கள் இந்த கட்சியினை தோற்றுவித்துக் கொள்கின்றனர். நான் ஏற்கனவே கூறினேன், இக்கட்சியின் முதல் தலைவராக கொல்வின் ஆர் டி சில்வா அவர்களை குறிப்பிட முடியும். அதேவேளை 1947 நடைபெற்ற பொது தேர்தலில் இக்கட்சி 10 ஆசனங்களை வென்றது சிறப்பம்சமாகும். அதேவேளை இலங்கையின் முதல் பிரதமராக டி எஸ் சேனாநாயக்க அவர்கள் நியமனம் பெற்ற போது இலங்கையின் முதல் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் கலாநிதி என்எம் பெரேரா என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது இலங்கையில் இடம்பெற்ற முதலாவது தேர்தலின் போதே இந்த கட்சி எதிர்கட்சியாக விளங்கியிருக்கின்றது. ஆளும் கட்சிக்கு மாற்றாக அடுத்த பெரும்பான்மை இந்த கட்சிக்கு இருந்ததன் காரணமாக இது பிரதான எதிர்கட்சியாக விளங்கியுள்ளது. இலங்கை வரலாற்றில் முதலாவது பிரதான எதிர்கட்சியாக இருந்தது என்ற வகையிலும் இந்த கட்சி வரலாற்றில் இடம் பிடிக்கின்றது. ஆம், இவ்வாறு மக்கள் நல கொள்கை காரணமாக மக்களுடைய ஆதரவுடன் ஆரம்பிக்கப்பட்ட இக்கட்சி துரதிர்ஷ்டவசமாக தோல்வியடைகின்றது. இதற்கு முக்கிய காரணமாக அந்த கட்சிக்குள் இருந்த தலைவர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளையும் பிளவுகளையும் நாங்கள் குறிப்பிட முடியும். எப்போதும் ஒன்றாக இருக்கும் போதுதான் பலம், பிரிந்து செல்லும் போது அந்த பலம் பேணப்பட மாட்டாது. அந்த வகையில் இந்த கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் காரணமாக தலைவர்கள் பிரிந்து சென்று வெவ்வேறு கட்சிகளை தோற்றுவித்துக் கொள்கின்றனர். இதுவும் இந்த கட்சியின் வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக நாங்கள் குறிப்பிட முடியும். இது தவிர இன்னொரு விடயம், இந்த இடதுசாரிகள் என்போர் நாஸ்திகவாதிகள் என்று கூறுவார்கள். அதாவது கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள். எனவே அதுவும் அந்த மக்களின் ஆதரவு இல்லாமல் போவதற்கு அதுவும் ஒரு காரணமாக நாங்கள் குறிப்பிட முடியும். இது நீங்கள் அறிந்திராத ஒரு விடயமாக இருக்கலாம், நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இடதுசாரிகளை அதாவது நாஸ்திகவாதிகள் என்று கூறுவோம்,
எனவே மக்களுடைய ஆதரவை இழப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இலங்கை சமசமாஜ கட்சியில் ஏற்பட்ட பிளவுகளை பற்றி பார்ப்போம். முதலாவது பிளவு, டாக்டர் எஸ் ஏ விக்ரமசிங்க அவர்கள் இக்கட்சியிலிருந்து விலகி சென்று 1947 கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பிக்கின்றார். அது மாணவர்களே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம், கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? ஆம், சமசமாஜ கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற எஸ் ஏ விக்ரமசிங்க அவர்கள் 1943 இந்த கட்சியை தோற்றுவித்துக் கொள்கிறார். இக்கட்சியும் 1947 இடம்பெற்ற பொது தேர்தலில் 3 ஆசனங்களை வெல்கின்றது. அதாவது எஸ் ஏ விக்ரமசிங்க அவர்களின் கம்யூனிச கட்சியும் 3 ஆசனங்களை வென்று கொண்டது. அதேவேளை எஸ் ஏ விக்ரமசிங்க அவர்கள் பற்றி நாங்கள் கூறும் போது அவர் எதிர்கால வழி எனும் ஒரு நூலினை எழுதினார். அந்நூலில் இலங்கையின் எதிர்கால பொருளாதாரம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றி அவர் விரிவான விளக்கத்தை அளித்துள்ளார். அவரால் எழுதப்பட்ட நூல் எதிர்கால வழி. அடுத்ததாக இரண்டாவது பிளவு. முதலாவது பிளவு எஸ் ஏ விக்ரமசிங்க அவர்களால் ஏற்படுகின்றது. இரண்டாவது பிளவு கலாநிதி கொல்வினாரடி சில்வா, அதாவது நாங்கள் பார்த்தோம் இக்கட்சியின் முதல் தலைவர் என்பதனையும் குறிப்பிட்டிருந்தோம். இவர் இக்கட்சியில் பிரிந்து சென்று போல்செவிக் லெனின் கட்சியை ஆரம்பி, இவர்கள் அனைவரிடம் கொள்கை இடதுசாரி சம உடைமை, எனினும் பிரிந்து சென்று தனித்தனி கட்சிகளை இவர்கள் தோற்றுவித்துக் கொள்கின்றனர். இதனை நாங்கள் இரண்டாவது பிளவாக குறிப்பிட முடியும். கலாநிதி கொல்வினாரடி சில்வா போல்செவிக் லெனின் கட்சியை உருவாக்கி கொள்கிறார். இக்கட்சியும் 1947 இடம்பெற்ற பொது தேர்தலில் 5 ஆசனங்களை வென்றது. 5 ஆசனங்களை வென்றது. கொல்வினாரடி சில்வா அவர்கள் பற்றி குறிப்பிடும் போது, இலங்கை வரலாற்றில் மிகவும் உன்னதமான ஒரு மனிதர், இவர் ஒரு சட்டத்தரணி என்பதனையும் குறிப்பிட்டிருக்கின்றேன். அதாவது உங்களுக்கு தெரியும், சோல்பரி யாப்பு உருவாக்கத்தின் போது யாப்பினை தயாரிப்பதற்கு அனுபவமிக்க ஒருவர் இல்லை என்பதன் காரணமாக நாங்கள் பிரித்தானியரான சர் ஐவர் ஜெனிங்ஸ் என்பவரின் உதவியை பெற்றுக்கொண்டோம். ஆனால் 1972 முதலாம் குடியரசு யாப்பின் தோற்றத்திற்கு காரணமாக இருந்தவர் கொல்வினாரடி சில்வா என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் வரலாற்று துறையில் தேர்ச்சி பெற்ற ஒருவராக இவர் காணப்பட்டார். எனவே 1972 முதலாம் குடியரசு ஆப் உருவாக்கத்தில் முக்கிய ஒரு காரணகர்த்தாவாக இவர் அமைகின்றார். ஆம், இலங்கை சமசமாஜ கட்சி பற்றி நாங்கள் இப்போ பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக இலங்கையின் அரசியல் கட்சி முறையில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பாக பார்க்கலாம். ஐக்கிய தேசிய கட்சி 1947 தேர்தலுக்கு முகம் கொடுக்கும் முகமாக 1946 டி எஸ் சேனாநாயக்க அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? டி எஸ் சேனாநாயக்க அவர்களால். எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1946 தோற்றுவிக்கப்படுகின்றது. இதன் போது இலங்கை தேசிய சங்கம், இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். 1919 இலங்கை தேசிய சங்கம் உருவாக்கப்பட்டது. யாழ்ப்பாண சங்கம், சிலாபச் சங்கம், கரைநாட்டு உற்பத்தியாளர் சங்கம் என இலங்கையின் பல பிரதேசங்களை சார்ந்த அனைவரையும் உள்வாங்கி அந்த சங்கம் தேசிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கத்தின் போது இலங்கை தேசிய சங்கம், முஸ்லிம் காங்கிரஸ், சிங்கள மகாசபை, இலங்கை தொழிலாளர் சங்கம் என்பன இணைந்து ஐக்கிய தேசிய கட்சி தோற்றுவிக்கப்பட்டமை ஒரு சிறப்பம்சமாகும். எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் தோற்றத்திற்கு பல அமைப்புகள் அங்கு உள்வாங்கப்பட்டமை சிறப்பம்சமாகும். ஐக்கிய தேசிய கட்சி தோற்றத்தில் நிறைய சிறப்பம்சங்கள் காணப்படுகின்றன. அதாவது அனைத்து இன மதத்தவர்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான கொள்கைகளை கொண்டிருந்த ஒரு கட்சியாக இந்த கட்சியினை நாங்கள் குறிப்பிட முடியும். அதாவது சிங்களவர், தமிழர், முஸ்லிம், பரங்கியர் மற்றும் பௌத்தர், இந்து, இஸ்லாம் போன்ற, கிறிஸ்தவர் போன்ற அனைத்து இன மக்களும்
அனைத்து மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது கொள்கையினை கொண்ட ஒரு கட்சியாக இது அமைந்திருந்தமையினால் அனைத்து தரப்பினரின் ஆதரவும் இந்த கட்சிக்கு ஆரம்பத்தில் கிடைக்க பெற்றது. அதன் காரணமாக 1947 முதலாவது பொது தேர்தலின் போது 42 ஆசனங்களை பெற்று வெற்றியும் ஈட்டியது. அதேவேளை நாங்கள் கூறியிருந்தோம் ஏற்கனவே, சுதந்திரத்தினை பெற்றுக் கொடுப்பதில் முன்னோடியாக விளங்கியதும் இக்கட்சியே. அதேவேளை முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தோற்றுவித்ததும் இக்கட்சி. இலங்கையின் முதலாவது பிரதமரை தோற்றுவித்ததும் இக்கட்சி. சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதமர், இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி போன்றோரை பிரசவித்த பெருமை இந்த கட்சிக்கு உரியதாகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் சிறப்பம்சங்கள். சுதந்திர இலங்கையின் முதல் மூன்று பிரதமர்களையும் தோற்றுவித்தது. நான் கூறினேன், சுதந்திர இலங்கையின் முதல் பிரதமரை தோற்றுவித்தது ஒரு பெருமை. அதற்கடுத்தபடியாக முதல் மூன்று பிரதமர்களையும் இக்கட்சி தோற்றுவித்திருக்கின்றது. அதாவது சுதந்திர இலங்கையின் முதல் பிரதமராக நாங்கள் டி எஸ் சேனாநாயக் அவர்களை குறிப்பிடுவோம். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பிரதமராக நாங்கள் டட்லி சேனாநாயக் அவர்களை குறிப்பிடுவோம். அடுத்ததாக சர் ஜோன் கொத்தலாவல் அவர்களை குறிப்பிட முடியும். எனவே இலங்கையின் சுதந்திர இலங்கையின் முதல் மூன்று பிரதமர்களை தோற்றுவித்த கட்சியாக இந்த ஐக்கிய தேசிய கட்சி விளங்குகின்றது. அதேவேளை சுதந்திர இலங்கையின் அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதல் ஜனாதிபதி உட்பட மூன்று ஜனாதிபதிகளை இக்கட்சி தோற்றுவித்திருக்கின்றது. அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 1978 இரண்டாம் குடியரசு யாப்பில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி அதிமேதகு ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள், அதிமேதகு ஜனாதிபதி ஆர் பிரேமதாசா அவர்கள், அதிமேதகு ஜனாதிபதி டி பி விஜயதுங்க போன்றோரை இக்கட்சி தோற்றுவித்துக்கின்றன. எனவே முதல் மூன்று பிரதமர்கள், முதல் மூன்று நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகளை தோற்றுவித்த பெருமை இக்கட்சிக்குரியதாகின்றது. ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பாக பார்த்தோம், அதன் சிறப்பம்சங்கள் பற்றி நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, நான் ஏற்கனவே கூறினேன், 1956 தேர்தலில் பாரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு கட்சி என கை சின்னத்தையும் நீல நிறத்தையும் கொண்டதாக இந்த கட்சி காணப்படுகின்றது. எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி சென்று 1951 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தோற்றுவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கை சின்னம் எனும் பொழுது இது எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சியாக குறிப்பிடப்படுகின்றது. அதாவது எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக் அவர்கள் ஆரம்பத்தில் இலங்கை சுதந்திரம் பெறும் அந்த காலகட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒருவர். அதாவது 1947 தேர்தலின் பின் முதல் அமைச்சரவையிலும் இரண்டாவது அமைச்சரவையிலும் இவர் இடம்பெறுகின்றார். நாங்கள் ஏற்கனவே இரண்டு அமைச்சரவைகளின் புகைப்படங்களை பார்த்தோம், அவ்விரண்டிலும் இவர் காணப்படுகின்றார். எனவே ஆரம்பத்தில் இவர் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு உறுப்பினர். அதாவது ஐக்கிய தேசிய கட்சியுடன் பல அமைப்புகள் இணைந்து கொண்டனவே, அதன் போது நான் குறிப்பிட்டேன் இலங்கை தேசிய சங்கம், அதற்கு அடுத்தபடியாக சிங்கள மகாசபை. சிங்கள மகாசபையை தோற்றுவித்தவர் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க அவர்கள். எனவே அந்த சிங்கள மகாசபை ஐக்கிய தேசிய கட்சி உருவாகும் போது அதனுடன் இணைந்து கொண்டது. எனவே ஆரம்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராக இருந்த இவர் 1951 ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி சென்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எனும் புதிய கட்சி ஒன்றினை தோற்றுவிக்கின்றார். ஆம், நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 1951 உருவாக்கப்படுகின்றது எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக் அவர்களால். இவர் ஆரம்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதான ஒரு அங்கத்தவர், அமைச்சரவையிலும் இடம் பிடித்தவர் என்பதனையும் நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிறப்பம்சங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் சிறப்பம்சங்கள் பலவற்றை பார்த்தோம். அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிறப்பம்சங்கள் யாவை? அதாவது உலகின் முதல் பெண் பிரதமரை தோற்றுவித்தது.
உலகின் முதல் பெண் பிரதமரான ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் குறிப்பிடப்படுகின்றார். அந்த வகையில் உலகின் முதல் பெண் பிரதமரை தோற்றுவித்த பெருமை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு உரியதாகும். அடுத்ததாக இலங்கையின், நாங்கள் ஏற்கனவே கூறினோம், முதல் மூன்று ஜனாதிபதிகளையும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட முதல் மூன்று ஜனாதிபதிகளையும் தோற்றுவித்தது ஐக்கிய தேசிய கட்சி. அதனை அடுத்து நான்காம், ஐந்தாம், ஆறாம் ஜனாதிபதிமாரை தோற்றுவித்தது இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. அதாவது நான்காவது ஜனாதிபதியான அதிமேதகு ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அதிமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன போன்றோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினூடாக ஜனாதிபதிகளாக தெரிவானோர். எனவே முதல் மூன்று ஜனாதிபதிகள் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் உருவானார்கள். அடுத்த நான்காம், ஐந்தாம், ஆறாம் ஜனாதிபதிமார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் தெரிவாகின்றனர். அதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கிய ஒரு பணியாக, முக்கிய பண்பொன்றாக 30 வருடகால யுத்தத்தினை நிறைவுக்கு கொண்டு வந்தமையினை குறிப்பிடலாம். அதாவது அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்தில் 30 வருடகாலமாக நீடித்த உள்நாட்டு போர் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த கட்சியின் முக்கிய ஒரு சிறப்பு பண்பாக குறிப்பிட முடியும். ஆம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிறப்பம்சங்கள் என்ற வகையில் உலகின் முதல் பெண் பிரதமரை தோற்றுவித்த கட்சி, அதேவேளை நான்காம், ஐந்தாம், ஆறாம் ஜனாதிபதிகளை தோற்றுவித்த கட்சியாக நாங்கள் குறிப்பிட முடியும். அதற்கு அடுத்தபடியாக 30 வருடகாலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வந்த கட்சியாகவும் இந்த கட்சி வரலாற்றில் இடம் பிடிக்கின்றமை சிறப்பம்சமாகும். அடுத்ததாக தொழிலாளர் கட்சி. நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பது, அதாவது 1947 இலங்கையின் முதலாவது பொது தேர்தலில் பங்கு கொண்ட கட்சிகள் தொடர்பாக, அந்த வகையில் தொழிலாளர் கட்சி 1928 ஏ.இ. குணசிங்க அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியாகும். 1928 ஏ.இ. குணசிங்க அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியாகும். இப்பொழுது மாணவர்களுக்குள் ஒரு கேள்வி எழும், இலங்கையில் முதலாவது தோற்றுவிக்கப்பட்ட கட்சி 1935 சமசமாஜ கட்சி என்று குறிப்பிட்டீர்களே, 1928 ஏ.இ. குணசிங்க அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அப்ப எத்தனையாவது கட்சி? உங்களுக்குள் ஒரு கேள்வி எழலாம், எது முதலாவது கட்சி என்ற அடிப்படையில். ஆம், 1928 ஏ.இ. குணசிங்க அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த கட்சியை நாங்கள் கட்சியாக குறிப்பிடுவதில்லை, இலங்கை தொழிலாளர் சங்கம் எனவே இது ஆரம்பிக்கப்படுகின்றது. 1928 இலங்கை தொழிலாளர் சங்கம் என தொழிலாளர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சங்கம். ஆனால் 1947 தேர்தலில் இது ஒரு கட்சியாக பங்கு கொள்கின்றது. எனவே நாங்கள் இதனை முதலாவது கட்சியாக குறிப்பிடுவதில்லை. 1928 இது தோற்றுவிக்கப்பட்ட போது இது இலங்கை தொழிலாளர் சங்கம். அதன் காரணமாக தான் நாங்கள் 35 தோற்றுவிக்கப்பட்ட, அரசியல் நோக்கமாக தோற்றுவிக்கப்பட்ட சமசமாஜ கட்சியினை முதலாவது கட்சியாக குறிப்பிடுவோம். எனவே உங்களுக்கு அந்த சந்தேகம் இப்போது தீர்ந்திருக்கும். அதேவேளை ஏ.இ. குணசிங்க பாரிய அரசியல் நோக்கமற்ற ஒரு கட்சி, அது தொழிலாளர்களின் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய குரலாக அமைந்தது. அந்த வகையில் 1947 பொது தேர்தலில் ஒரு ஆசனத்தை வென்றது தமிழ் காங்கிரஸ் கட்சி. ஆம், மாணவர்கள் பெரும்பாலும் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, சமசமாஜ கட்சி தொடர்பாக ஓரளவேனும் தெரிந்து வைத்திருப்பீர்கள். இக்கட்சிகள் தொடர்பாக உங்களுக்கு பெரும்பாலும் தெரியாமலும் இருக்கலாம். தமிழ் காங்கிரஸ் கட்சி, அதாவது ஜிஜி பொன்னம்பலம் அவர்களால் இக்கட்சி தோற்றுவிக்கப்படுகிறது. ஜிஜி பொன்னம்பலம், இவர் ஒரு சட்டத்தரணி, இவரால் இக்கட்சி தோற்றுவிக்கப்படுகிறது. இதில் சிறப்பம்சம் என்னவெனில், 1947 பொது தேர்தலில் 7 ஆசனங்களை வென்றது. இது ஒரு தமிழ் சார்ந்த, தமிழர் சார்ந்த ஒரு கட்சி, தமிழ் காங்கிரஸ் கட்சி. இந்த கட்சி 1947 7 ஆசனங்களை வெல்கின்றது. சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு கட்சி 7 ஆசனங்களை வென்றமை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதாவது 1947 பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி 42 ஆசனங்களை பெற,
இலங்கை சமசமாஜ கட்சி 10 ஆசனங்களை பெற்று எதிர்க்கட்சியாக நிற்கின்றது. 10 ஆசனங்களை வென்று எதிர்க்கட்சியாக இருந்த அதே வேளை 7 ஆசனங்களை தமிழ் காங்கிரஸ் வென்றது என்பது அவர்களுக்கு இருந்த அந்த பெரும்பான்மை ஆதரவை காட்டுகின்றது. உண்மையிலே பெரும்பான்மை பலம் கொண்ட ஒரு கட்சியாக இது. இன்னும் 3 ஆசனங்கள் இதற்கு கிடைக்க பெறுமானால் இதுவும் ஒரு பிரதான எதிர்க்கட்சி. அந்த வகையில் அக்கால பகுதியில் மிகவும் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற பெரும்பான்மை பலத்தை கொண்ட ஒரு கட்சியாக இந்த தமிழ் காங்கிரஸ் கட்சி காணப்பட்டது. இதில் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது தமிழ் காங்கிரஸ் கட்சி யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்பது தொடர்பாக. தமிழ் காங்கிரஸ் கட்சி சட்டத்தரணி ஜிஜி பொன்னம்பலம் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆம், இதனுள்ளும் பிளவு ஏற்படும் போது அந்த கட்சியின் பலம் குன்றிவிடும். ஏற்கனவே நாங்கள் இலங்கை சமசமாஜ கட்சியின் போது இது தொடர்பாக பார்த்தோம். இங்கும் தமிழ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தந்தை எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்கள் பிரிந்து சென்று 1949 சமஸ்டி கட்சியை தோற்றுவித்துக் கொள்கிறது. இதனை நாங்கள் பெடரல் கட்சி என்று குறிப்பிடுவோம். சமஸ்டி கட்சி தற்போது இலங்கை தமிழரசு கட்சி என்ற பெயரில் இது குறிப்பிடப்படுகின்றது. தந்தை எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்களால் தமிழ் காங்கிரஸிலிருந்து பிரிந்து சென்று உருவாக்கப்பட்ட கட்சி இது தற்போது இலங்கை தமிழரசு கட்சி என்ற பெயரால் குறிப்பிடப்படுகின்றது. ஆம், அதாவது தமிழ் காங்கிரஸில் இணைந்திருந்த போது இலங்கை இந்திய குடியுரிமை சட்டம் தொடர்பில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக தந்தை எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்கள் அதிலிருந்து பிரிந்து, அதாவது இலங்கை வாழ் இந்திய தமிழர்களுக்கு அநீதி விளைக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டி இவர் அந்த கட்சியிலிருந்து விலகிச் சென்று இக்கட்சியினை தோற்றுவித்துக் கொள்கிறார். சமஸ்டி கட்சி, பெடரல் கட்சி என்று நாங்கள் குறிப்பிடுவோம். தற்போது இலங்கை தமிழரசு கட்சி என்று இக்கட்சி குறிப்பிடப்படுகின்றது. சமஸ்டி கட்சி தோற்றுவிக்கப்பட, அதாவது தமிழ் காங்கிரஸிலிருந்து விலகி சென்ற தந்தை எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்களால் சமஸ்டி கட்சி தோற்றுவிக்கப்பட தமிழ் காங்கிரசுக்கு இருந்த மக்கள் ஆதரவு படிப்படியாக குறைய தொடங்கியது. அதாவது பெரும்பான்மை ஆதரவு சமஸ்டி கட்சிக்கு கிடைக்க தொடங்கியது. தமிழ் காங்கிரசுக்கு இருந்த ஆதரவு படிப்படியாக குறைய தொடங்கியது. முக்கியமாக தமிழர் அதிகமாக வாழும் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் தமது பலத்தை கட்டியெழுப்புவதில் இக்கட்சி வெற்றி கண்டது. இன்றும் இலங்கை தமிழரசு கட்சியாக இந்த கட்சி விளங்கி வருகின்றது. இலங்கையில் காணப்பட்ட அரசியல் கட்சி முறையின்படி இலங்கையில் இன்று பிரதான இரு கட்சிகளாக ஐக்கிய தேசிய கட்சியையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் நாங்கள் குறிப்பிடுவோம். ஏனெனில் இவ்விரண்டு கட்சிகளுமே மாறி மாறி இலங்கையில் ஆட்சி அமைத்திருக்கின்றன. பிரதான இரு கட்சிகளாக நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினையும் குறிப்பிடுவோம். எனினும் இதற்கும் மேலதிகமாக பல கட்சிகள் காணப்படுகின்றபடியால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த இரு கட்சிக்கும் மேலதிகமாக பல கட்சிகள் காணப்படுகின்றமையால் பாராளுமன்ற பொது தேர்தல் ஒன்றின் போது பெரும்பாலும் 1947 தேர்தலுக்கு பின் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை பலத்தை பெற முடியாது போனது. அவர்கள் சிறு கட்சிகளையோ சிறுபான்மையினத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளையோ இணைத்து கொண்டுதான் அரசாங்கங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது தனித்த பெரும்பான்மையை இந்த இரு கட்சிகளில் எந்த ஒரு கட்சியேனும் பெரும்பாலும் பெற்றது இல்லை. பெரும்பான்மை என்றால் என்ன? அதாவது உங்களுக்கு தெரியும், 1978 இரண்டாம் குடியரசு யாப்பிற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 225. இங்கு சாதாரண ஒரு சட்டமூலத்தை சட்டமாக்கும் போது இந்த 225 பேருள் 113 பேரினதாவது ஆதரவு பெறப்பட வேண்டும். சாதாரண ஒரு சட்டமூலம் ஒன்று சட்டமாக்கப்பட 225 பேருள் 113 பேரின் ஆதரவாவது பெறப்பட வேண்டும். இதனை நாங்கள் சாதாரண பெரும்பான்மை என்போம். 112 எனும் போது இரு பகுதியினருக்கும் சமமாக அமையப்போகின்றது, 1 அதிகமாக 113. இது சாதாரண பெரும்பான்மை.
அடுத்ததாக அரசியல் யாப்பு திருத்தம் சம்பந்தமாக சட்டமூலம் ஒன்று கொண்டு வரப்படுகின்ற போது அது சட்டமாவதற்கு 3/2 பெரும்பான்மை பெறப்பட வேண்டும். அங்கு நாங்கள் பார்த்தோம் சாதாரண பெரும்பான்மை, அதில் 3/2 அல்ல. ஆனால் யாப்பு திருத்த சட்டம் மூலம் ஒன்று சட்டமாக்கப்பட 3/2 பெரும்பான்மை, அதாவது நீங்கள் கணித்து பார்த்தால் 225 பேருள் 150 பேரின் ஆதரவு பெறப்பட வேண்டும். இதனை நாங்கள் 3/2 பெரும்பான்மை என்போம். பெரும்பாலும் யாப்பு திருத்த சட்ட மூலங்களின் போது இந்த 3/2 பெரும்பான்மை பெறப்பட வேண்டியது கட்டாயமானதாகும். ஆனால் பெரும்பாலும் நாங்கள் தற்போது பார்த்தோமானால் கடந்து வந்த தேர்தலின் போது சாதாரண பெரும்பான்மை ஏனும் எந்த ஒரு கட்சிக்கும் பெற முடியாது போயுள்ளது. எனவே அவர்கள் ஏனைய கட்சிகளை இணைத்து கொண்டு கூட்டரசாங்களை அமைத்து வருகின்றனர். இந்த கூட்டணிகளை இணைத்து கொண்டு, அதாவது பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து கூட்டணிகளை அமைத்து கொண்டு கூட்டரசங்களை உருவாக்கி கொள்வது இப்போது இலங்கை போன்ற நாடுகளில் பிரதான பண்பாக காணப்படுகின்றது. இது எந்த அளவுக்கு சாதகமான பாதகமான விளைவுகளை கொண்டுள்ளது என பார்த்தோமானால், தனித்த ஒரு கட்சி பெரும்பான்மையை பெற முடியாது, ஏனைய கட்சிகளை இணைத்து கொண்டு ஆட்சி அமைக்கும் போது அந்த சிறு கட்சிகளை இணைத்து கொண்டோமே அந்த கட்சிகளின் கோரிக்கைகளுக்கு நாங்கள் அடிக்கடி செவிமடுக்க வேண்டியிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்தை நடத்தி செல்வது மிகவும் கடினமானதாக காணப்படுகின்றது. எனவே இந்த கூட்டரசாங்கங்கள் தவிர தனியொரு கட்சி பெரும்பான்மை பெறும்போது அந்த அரசு பலம் வாய்ந்ததாக அமையும். எவ்வாறு இதனை தோற்றுவிப்பது? ஒரு தனி கட்சிக்கு எவ்வாறு பெரும்பான்மையை வழங்குவது எனும் பொழுது அது மக்களாகிய எமது கைகளில் காணப்படுகின்றன. நாங்கள் சிந்தித்து எமது வாக்குகளை அளிப்போமானால் இவ்வாறான சந்தர்ப்பங்களையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். எனவே அண்மை காலங்களில் எந்த ஒரு கட்சியேனும் தனித்த பெரும்பான்மையை பெற்றதில்லை, கூட்டரசாங்கங்களை அமைத்து வருகின்றன என்பதனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் இதுவரை இலங்கையின் அரசியல் கட்சி முறை தொடர்பாக கலந்துரையாடினோம். பிரதான அரசியல் கட்சிகள் சிலவற்றின் பண்புகள் பற்றி நாங்கள் விரிவாக கலந்துரையாடினோம். இப்போது அது தொடர்பாக மாணவர்களாகிய உங்களுக்கு பல வினாக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க முயலுங்கள். இருகட்சி முறை நிலவும் நாடுகளுக்கு இரு உதாரணம் தருக. ஐக்கிய அமெரிக்கா, பிரித்தானியா. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், உங்களுடைய பாடநூலிலும் உங்களுக்கு இரு நாடுகள் தரப்பட்டிருக்கின்றன. எனவே ஐக்கிய அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளை இருகட்சி நாடுகளாக குறிப்பிட முடியும். பலகட்சி முறை நிலவும் நாடுகளுக்கு இரு உதாரணம் தருக. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளை நீங்கள் குறிப்பிடலாம். இலங்கையில் முதன் முதல் தோற்றுவிக்கப்பட்ட அரசியல் கட்சி எது? அது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஆம், உங்களால் விடையளிக்க முடியுமானதாக இருக்க வேண்டும் மாணவர்களே. அதாவது இலங்கையில் முதல் தோற்றுவிக்கப்பட்டது இலங்கை சமசமாஜ கட்சி. கலாநிதி என்எம் பெரேரா அவர்களால் 1935 இக்கட்சி தோற்றுவிக்கப்படுகின்றது. இலங்கை சமசமாஜ கட்சியின் முதல் தலைவர் யார்? கலாநிதி கொல்வினார்டி சில்வா. டி எஸ் சேனாநாயக்க அவர்கள் முதல் பிரதமராக பதவியேற்ற போது பிரதான எதிர்க்கட்சி தலைவராக விளங்கியவர் யார்? கலாநிதி என் எம் பெரேரா அவர்கள். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி யாரால் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இலங்கை சமசமாஜ கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற டாக்டர் எஸ் ஏ விக்ரமசிங்கம் அவர்களால் 1943 இக்கட்சி தோற்றுவிக்கப்படுகின்றது. இலங்கை சமசமாஜ கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற க
கலாநிதி கொல்மினார்டி சில்வா அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி எது? இலங்கை சமசமாஜ கட்சியின் முதல் தலைவரான கொல்மினார்டி சில்வா பிரிந்து சென்று உருவாக்கிய கட்சி போல்செவிக் லெனின் கட்சி. போல்செவிக் லெனின் கட்சியை நாங்கள் குறிப்பிட முடியும். 1972 முதலாம் குடியரசு யாப்பு உருவாக்கத்தின் முன்னோடியாக விளங்கியவர் யார்? கலாநிதி கொல்மினார்டி சில்வா. ஐக்கிய தேசிய கட்சி யாரால் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? டி எஸ் சேனாநாயக்க அவர்களால் 1946 இது ஆரம்பிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி யாரால் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக் அவர்களால் 1951 இக்கட்சி தோற்றுவிக்கப்படுகின்றது. இலங்கை தொழிலாளர் கட்சி யாரால் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? திரு ஏ குணசிங் அவர்களால் 1928 இது தோற்றுவிக்கப்படுகின்றது. தமிழ் காங்கிரஸ் கட்சி யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? திரு ஜிஜி பொன்னம்பலம் அவர்களால் இது தோற்றுவிக்கப்படுகின்றது. தற்போது இலங்கை தமிழரசு கட்சி என அழைக்கப்படும் சமஷ்டி கட்சி யாரால் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? தந்தை எஸ் ஜே வி செல்வநாயகம் அவர்களால் 1949 இக்கட்சி தோற்றுவிக்கப்படுகின்றது. ஆம், நாங்கள் கட்சி முறை தொடர்பாக விரிவாக கலந்துரையாடி இருக்கின்றோம். அது தொடர்பான வினாக்களை உங்களுக்கு முன்வைத்திருக்கின்றோம். இவற்றை அனைத்தையும் கொண்டு மாணவர்களாகிய நீங்கள் இவ்வட்டவணையினை பூர்த்தி செய்ய முடியும். இவ்வாறு ஒரு அட்டவணையினை பூர்த்தி செய்து வினாக்களை தொகுத்து நாங்கள் அதை வைத்துக்கொள்வதை விட அதன் மூலமாக அந்த விளக்கத்தை பெற்றுக்கொண்டு இவ்வாறான ஒரு அட்டவணையை தயாரித்து நீங்கள் அதாவது படிக்கும் அந்த பாடமேசைக்கு மேல் ஒட்டி வைக்கும் போது தினந்தோறும் நீங்கள் இதனை பார்ப்பீர்கள். உங்களுக்கு இந்த கட்சியை தோற்றுவித்தவர்கள் யார், இந்த கட்சி எப்போது தோற்றுவிக்கப்பட்டது என்பது பற்றி காலப்போக்கில் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறான ஒரு அட்டவணையினை தயாரித்து நீங்கள் படிக்கும் பாடமேசையின் பக்கத்தில் ஒட்டி வைத்து விடுங்கள். அது உங்களுக்கு உதவியாக அமையும். ஆம், ஐக்கிய தேசிய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட வருடம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதாவது ஐக்கிய தேசிய கட்சி 1946, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 1951, இலங்கை சமசமாஜ கட்சி 1935, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி 1943, அடுத்ததாக சமஷ்டி கட்சி 1949, இலங்கை தொழிலாளர் கட்சி 1928. இதனை காலப்போக்கில் தினந்தோறும் நீங்கள் இதனை பார்வையிடும் போது அப்படியே மனதுக்குள் பதிந்துவிடும். எனவே இவ்வாறான ஒரு பட்டியல் ஒன்றினை தயாரித்து நீங்கள் உங்கள் பாட மேசைக்கருகில் அதனை ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் ஆரம்பிப்பதில் முன்னோடியாக விளங்கிய தலைவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி டி எஸ் சேனாநாயக்க அவர்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க அவர்கள், இலங்கை சமசமாஜ கட்சி கலாநிதி என்எம் பெரேரா அவர்கள், இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி எஸ் ஏ விக்ரமசிங்க அவர்கள், சமஷ்டி கட்சி தந்தை செல்வநாயகம் அவர்கள், இலங்கை தொழிலாளர் கட்சி ஏ குணசிங்க அவர்கள். ஆம் மாணவர்களே, நான் கூறியது போன்று இதனை நீங்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும். ஆம், உங்களுடைய பாட நூலில் இந்த கட்சி முறை வளர்ச்சிக்கு அடுத்தபடியான தலைப்பாக தரப்பட்டுள்ளது 1956 பொது தேர்தலும் சமூக மாற்றமும். 1956 பொது தேர்தலும் சமூக மாற்றமும். ஆம், இந்த பொது தேர்தல் அதனை அடுத்து ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் தொடர்பில் நாங்கள் கற்பதற்கு முன்னால் 1947 டி எஸ் சேனாநாயக் அவர்கள் முதல் கொண்டு 1956 வரை அரசியல் நிலைமை என்ன, அதாவது முதல் பிரதமர் டி எஸ் சேனாநாயக்க முதல் கொண்டு 1956 வரையில் அரசியலில் நிகழ்ந்தது என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்துவிட்டு வர வேண்டியது முக்கியமானதாகும். எனவே நாங்கள் தற்போது அந்த இடைக்கால பகுதியில் ஏற்பட்ட நிலைமைகளை பற்றி பார்த்து விட்டு
1956 பொது தேர்தலும் அதன் பின் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். ஆம், 1956 பொது தேர்தலுக்கு முன்னரான அரசியல் நிலைமை எனும் போது நாங்கள் இலங்கையின் முதல் பிரதமரான டி எஸ் சேனாநாயக்க அவர்கள் முதற்கொண்டு அடுத்து வந்த பிரதமர்களையும் 56 வரையில் அடுத்து வந்த பிரதமர்களையும் அவர்களால் ஆற்றப்பட்ட பணிகளையும் பற்றி உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆம், இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு முன்னால் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களுடன் இணைந்து கொள்வோம். ஒரு சிறிய இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்வோம். நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது 1956 பொது தேர்தலுக்கு முன்னரான அரசியல் நிலைமை. நாங்கள் டி எஸ் சேனாநாயக்க முதல் கொண்டு அடுத்து வந்த பிரதமர்கள் யார் என்பதையும் அவர்களின் ஆட்சிக்கால முக்கிய நிகழ்வுகள் பற்றியும் இப்போது உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். 1947 பொது தேர்தல் மூலம் டி எஸ் சேனாநாயக்க அவர்கள் இலங்கையின் முதல் பிரதமராக தெரிவாகின்றார். ஆம், இது நீங்கள் அனைவரும் ஏற்கனவே அறிந்துள்ள ஒரு விடயம். டி எஸ் சேனாநாயக்க அவர்கள் இலங்கையின் முதல் பிரதமர் என்ற வகையில். ஆம், டி எஸ் சேனாநாயக்க அவர்களின் சில புகைப்படங்களை நாங்கள் பார்க்கலாம். இது ஐரோப்பிய உடையில் அவர் காட்சியளிக்கும் விதம். இவர் ஒரு வலதுசாரி தலைவர், முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொண்டவர். எனவே ஐரோப்பிய ஆடையில் அவர் தோற்றமளித்த ஒரு புகைப்படம் இது. கருப்பு வெள்ளை, அதே நேரம் பழமை காரணமாக உங்களுக்கு தெளிவின்றியும் இருக்கலாம். பொதுக்கூட்டம் ஒன்றில் டி எஸ் சேனாநாயக்க அவர்கள் உரையாற்றுகின்றார். பிக்குகள் புடைசூழ மக்கள் மத்தியில் இவர் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார். கூர்ந்து அவதானித்தீர்களானால் இலங்கையின் முதல் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியான ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் பின்னால் நிற்பதை உற்று நோக்கி பாருங்கள். பாடசாலை திறப்பு விழா ஒன்றின் போது பிரதமர் டி எஸ் சேனாநாயக்க அவர்கள் பாடசாலை திறப்பு விழா ஒன்றின் போது டி எஸ் சேனாநாயக்க அவர்கள் அதாவது இலங்கை வரலாற்றின் முதல் பிரதமர் என்ற வகையிலும் பல அதாவது சமூக பொருளாதார பணிகளை ஆற்றிய பிரதமர் என்ற வகையிலும் இவரை கௌரவிக்கும் முகமாக இலங்கையின் பல இடங்களிலும் உருவச்சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவருடைய சமூக பொருளாதார அரசியல் பணியின் நிமித்தம் இவரை கௌரவிப்பதற்காக இலங்கையின் பல இடங்களிலும் இவருடைய உருவச்சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் சேனாநாயக்க சமுத்திரத்தை நோக்கி பார்த்த வண்ணம் இருக்கும் உருவச்சிலை, மற்றையது சுதந்திர சதுக்கத்தின் முன்னால் அமையப்பெற்றுள்ள உருவச்சிலைகள் என்பன மிகவும் பிரசித்தமானவை. நீங்கள் தற்போது காண்பது சுதந்திர சதுக்கத்தின் முன்னால் காணப்படும் அன்னாரின் உருவச்சிலை ஆகும். ஆம், சுதந்திர சதுக்கம், இது தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் நினைவாக ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் என்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதேவேளை கொழும்பு வரும்போது சுற்றுலா செல்லும் போது இதனை நீங்கள் பார்வையிடவும் நினைப்பீர்கள், பார்த்தும் இருப்பீர்கள். ஆனால் இது தொடர்பாக நீங்கள் அறிந்திராத ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது இந்த சுதந்திர சதுக்கத்தின் கீழ்ப்பகுதியில் இலங்கை சுதந்திரம் அடைதல் தொடர்பான ஒரு நூதன சாலை அமைந்துள்ளது. இந்த சுதந்திர சதுக்கத்தின் கீழ்ப்பகுதியில் இலங்கை சுதந்திரம் அடைதல் தொடர்பான ஞாபகார்த்த நூதன சாலை ஒன்று அமைந்துள்ளது. இனி நீங்கள் வரும் பொழுது அதனையும் பார்க்க தவற வேண்டாம். அடுத்ததாக டி எஸ் சேனாநாயக்க அவர்கள் இலங்கை வரலாற்றில் பாரிய அரசியல் சமூக பொருளாதார பணிகளை ஆற்றியிருக்கின்றார். அப்பணிகள் தொடர்பாக நாங்கள் இறுதி பொருளாதார மாற்றங்களின் போது கலந்துரையாட இருக்கின்றோம். அவர் ஆற்றிய பணிகளுள் மிகவும் முக்கியமான ஒரு பணியினை இப்போது நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். நான் உங்களிடம் ஏற்கனவே கூறியிருந்தேன் ஒரு இலங்கை படத்தை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஆம், டி எஸ் சேனாநாயக்க அவர்களுடைய மகத்தான பொருளாதார பணியாக முதலாவது பலநோக்கு அபிவிருத்தி திட்டம் குறிப்பிடப்படுகின்றது. பல நோக்கங்களை கொண்ட அபிவிருத்தி திட்டம், அதனால் நாங்கள் பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் என இதனை குறிப்பிடுவது உண்டு. அதாவது
கல்லோயா ஆற்றினை மையமாக கொண்டு இந்த அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது. கல்லோயா அதாவது உங்களுடைய வரலாற்று வினாப்பத்திரத்தின் இரண்டாம் வினாப்பத்திரத்தில் படம் குறித்தலின் போது தரப்படும் ஒரு நதி கல்லோயா. இதனை புராதன பெயர் கால்க நதி என நாங்கள் குறிப்பிடுவதுண்டு. இந்த படத்தில் உங்களுக்காக அந்நதி குறித்து காட்டப்பட்டுள்ளது. மாணவர்களே, உங்களிடம் இலங்கை புற உருவப்படம் ஒன்று கைவசம் இருக்குமானால் அதனையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். கல்லோயா புராதன பெயர் கால்க நதி. கால்க நதி. இந்த கல்லோயா ஆற்றினை மையமாக கொண்டு, அதாவது இந்த கல்லோயா ஆறு இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் கடலுடன் சங்கமமாகும் ஒரு ஆறு, அந்த ஆற்றினை மறித்து ஒரு நீர்த்தேக்கம் அமைக்கப்படுகின்றது. ஆரம்ப காலத்தில் இது கல்லோயா நீர்த்தேக்கம் என அமைக்கப்பட்டது கூறப்பட்டது. ஆம் மாணவர்களே, கல்லோயா ஆறு உங்களுக்கு குறிப்பதற்காக தரப்படும். அதேவேளை இந்த கல்லோயா நீர்த்தேக்கமும் உங்களுடைய இரண்டாம் வினாபத்திரத்தின் படவேளையின் போது கேட்கப்படும் ஒரு நீர்த்தேக்கம் ஆகும். எனவே கல்லோயா ஆற்றினை குறித்துக் கொள்ளுங்கள், கல்லோயா நீர்த்தேக்கத்தினை குறித்துக் கொள்ளுங்கள். காலப்போக்கில் தற்போது இது டி எஸ் சேனாநாயக்க அவர்களை கௌரவிக்கும் முகமாக சேனாநாயக்க சமுத்திரம் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது. அழைக்கப்படுகின்றது. இங்கும் அவருடைய உருவச்சிலை ஒன்று அமைக்க, அதாவது சேனாநாயக்க சமுத்திரத்தை நோக்கி பார்த்த வண்ணமுள்ள ஒரு உருவச்சிலை இங்கு காணப்படுகின்றது. சேனாநாயக்க சமுத்திரத்தின் தற்போதைய தோற்றத்தினையே நீங்கள் இதில் காண்கிறீர்கள். இலங்கையின் முதல் பிரதமரான, இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பாரிய பணியாற்றிய டி எஸ் சேனாநாயக்க அவர்கள் 1952 ஆண்டு மார்ச் மாதம் 22 திகதி மரணமடைந்தார். 1952 ஆண்டு மார்ச் மாதம் 22 திகதி மரணமடைகின்றார். இதனை நாங்கள் ஒரு அகால மரணமாக குறிப்பிடுவதுண்டு. காலை உடற்பயிற்சிக்காக இவர் குதிரையில் சென்று கொண்டிருந்த போது திடீர் மாரடைப்பின் காரணமாக இவர் மரணமடைகின்றார். இவர் மரணமடைந்ததை தொடர்ந்து அடுத்ததாக யார் பிரதமர் பதவிக்கு வருவது என்ற ஒரு சர்ச்சை எழுகின்றது. 1952 ஆண்டு மார்ச் மாதம் 22 திகதி டி எஸ் சேனாநாயக்க அவர்கள் மாரடைப்பால் அகால மரணமடைய அடுத்த பிரதமர் யார் என்கின்ற சர்ச்சை எழுகின்றது. இதன் போது அந்த பிரதமர் பதவிக்காக இருவர் போட்டியிடுகின்றனர். ஒருவர் டி எஸ் சேனாநாயக்க அவர்களின் புதல்வர் டட்லி சேனாநாயக்க, மற்றவர் யார், அதாவது அவ்வேளை ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களுள் ஒருவரான சர் ஜோன் கொத்தலாவல. இவ்விருவருக்கும் இடையில் பிரதமர் பதவி யாருக்கு என்கின்ற போட்டி ஏற்படுகின்றது. இதன் காரணமாக இருவருக்கும் இடையில் சில அபிப்பிராய பேதங்கள் ஏற்படுகின்றன. இந்த போட்டி 10 நாள் வரையில் தொடர்கின்றது. இறுதியில் டட்லி சேனாநாயக்க அவர்கள் பிரதமராக நியமனம் பெறுகின்றார். அது எவ்வாறெனில், அப்போது இருந்த ஆளுநர் நாயகம் சோல்பரி பிரபு தன்னுடைய விருப்பத்தின் பேரில் டட்லி சேனாநாயக்க அவர்களை பிரதமராக நியமனம் செய்கின்றார். பல சவால்களுக்கு மத்தியில் பிரதமர் பொறுப்பை டட்லி சேனாநாயக்க ஏற்றுக்கொள்கின்றார். ஜான் கொத்தலாவல் அவர்களின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் பிரதமர் பதவியை இவர் ஏற்றுக்கொள்கின்றார். அதனைத் தொடர்ந்து 1952 ஆண்டு இவர் தேர்தலையும் நடத்துகிறார். அதாவது தான் பிரதமராகிவிட்டார், மக்களுடைய அபிப்பிராயம் என்ன, தந்தை இறந்ததன் பின்பு இவர் பிரதமராகி இருக்கின்றார். அதுவும் ஜான் கொத்தலாவல அவர்களுடன் ஏற்பட்ட முரண்பாடுகளும் காணப்படுகின்றன. இதன் போது மக்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒரு தேர்தலையும் நடத்துகிறார். இத்தேர்தலில் கூடிய 54 ஆசனங்களை பெற்று, முதலாவது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி 48 ஆசனங்களை வென்று டி எஸ் சேனாநாயக்க பிரதமரானார். ஆனால் இவர் இந்த தேர்தலின் போது 54 ஆசனங்களை வென்று
பாரிய வெற்றியினை வெற்றியினை ஈட்டிக் கொள்கின்றார். பாரிய வெற்றியினை ஈட்டி மீண்டும் பிரதமராக, இலங்கை வரலாற்றில் 4 தடவை பிரதமர் பதவி வகித்தவர் இந்த டட்லி சேனாநாயக்க என்பவர் ஆவார். 4 தடவைகள் பிரதமர் பதவி வகித்திருக்கின்றார். அதாவது டிஎஸ் சேனாநாயக்க அவர்கள் இறந்ததன் பின்னர் சோல்பரி பிரபுவினால் வழங்கப்பட்ட அந்த பிரதமர் நியமனம் ஒன்று, தேர்தலுக்கு பின்னர் இப்போது 2வது தடவையாகவும் அவர் பிரதமராக நியமனம் பெறுகின்றார். 54 ஆசனங்களை வென்று பிரதமர் ஆகின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்த்தால், 1956 பொது தெலுங்கு முன்னரான அரசியல் நிலைமை எனும் பொழுது டட்லி சேனாநாயக்க அவர்கள் 2வது தடவையாக பதவியேற்கின்றார். அதாவது தேர்தல் ஒன்றினை நடத்தி 2வது தடவையாக மக்களின் விருப்பத்தின் பேரில் பிரதமராக பதவியேற்ற பின்னர் உடனடியாக உலக அரசியலில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. டட்லி சேனாநாயக்க அவர்கள் 2வது தடவையாக பாரிய விருப்புக்கு மத்தியில் பிரதமரான போது உலக அரசியலில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஒன்று, கொரிய யுத்தம், உலக பொருளாதார அதாவது கொரிய யுத்தம் நடைபெறுகின்றது. இதன் காரணமாக உலக பொருளாதாரத்தில் ஒரு பாரிய நெருக்கடி நிலைமை தோன்றுகின்றது. இந்த உலக பொருளாதார நெருக்கடி நிலைமை இலங்கை பொருளாதாரத்தையும் பாதிக்கின்றது. இதன் காரணமாக இலங்கையிலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கின்றது. 1952 பிரதமராகின்றார். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டு மீண்டும் பிரதமராகின்றார். இந்த 1952 இந்த காலப்பகுதிக்குள் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுகின்றது நாட்டில். அதாவது கொரிய யுத்தம், அதன் காரணமாக உலக பொருளாதார நெருக்கடி. இந்த உலக பொருளாதார நெருக்கடி இலங்கையையும் பாதிக்கின்றது. இதன் காரணமாக இலங்கையின் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கின்றது. முக்கியமாக அரிசி விலையேற்றம். நாங்கள் குறிப்பிட முடியும். அதாவது அந்த காலப்பகுதியில் நீங்கள் பார்த்தீர்களால், இப்போது நாங்கள் கடையில் சென்று பொருட்களை வாங்கும் போது கிலோகிராம் கிராம் என்ற அடிப்படையில் பொருட்களை கொள்வனவு செய்கின்றோம். அன்று அரிசி கொத்து என்ற அளவீட்டின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. 1 கொத்து அரிசி, 2 கொத்து அரிசி. இன்று 2.5 கிலோ அரிசி அன்று 1 கொத்து அரிசி. இன்று 2.5 கிலோ அரிசி அன்று 1 கொத்து அரிசியாக கணிக்கப்பட்டது. இந்த கொத்து என்ற அளவீட்டின்படி பார்க்கும் போது 1953 இந்த காலப்பகுதியில் 1 கொத்து அரிசி 25% விற்கப்பட்டது. 25% ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக 1 கொத்து அரிசி 75% விற்கப்படுகின்றது. யாருடைய காலத்தில்? திரு டட்லி சேனாநாயக்க அவர்கள் பிரதமராயிருக்கும் இந்த காலப்பகுதியில் 1 கொத்து அரிசியின் விலை 25% 75% அதிகரிக்கின்றது. உடனே பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். சாதாரணமாக 25% அரிசி 75% என்றால் 2 மடங்கு. தற்போது நாங்கள் 100 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசியை வாங்குகின்றோமானால் அது 300 ரூபாய் அளவில் அதிகரிக்கின்றது. தற்போது அப்பாறு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார்கள், போராட்டங்களை முன்னெடுப்பார்கள். இங்கு குறிப்பிட வேண்டிய சிறப்பம்சம் என்ன என்றால், இந்த 1953 அரிசி விலையேற்றம் காரணமாக ஏற்பட்ட இந்த ஹர்த்தால், ஹர்த்தால் என்பது அன்றாட வேலைகளை ஸ்தம்பிக்க செய்வது, வேலைநிறுத்த போராட்டம். இதற்கு தலைமை வகித்து பொதுமக்களை வழிநடத்தியவர்கள் இடதுசாரி தலைவர்கள். எப்போதும் இடதுசாரிகள் வலதுசாரிகள் இரு துருவங்கள். டட்லி சேனாநாயக்க, டிஎஸ் சேனாநாயக்க போன்றோர் வலதுசாரிகள். எனவே அவர்களுடைய அரசாங்கத்தின் கீழ் மக்களுக்கு இவ்வாறு ஒரு நிலைமை ஏற்பட்ட போது இடதுசாரிகள் முன்னின்று இந்த ஹர்த்தால் போராட்டத்தினை முன்னெடுக்கின்றனர். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாடு முழுவதிலும் இந்த ஹர்த்தால் போராட்டம் வியாபிக்கின்றது.
அன்றாட நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைகின்றன. அனைத்து தொழில் நிறுவனங்களிலும் வேலை நிறுத்தங்கள் நடைபெறுகின்றன. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கை வரலாற்றில் முக்கியமான ஒரு தீர்மானத்தினை டட்லி சேனாநாயக்க அவர்கள் எடுக்கின்றார். இந்த விடயத்தில் பாராட்டப்படக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், அதாவது நாட்டின் எதிர்காலம் பற்றி சிந்தித்த இவர், இவ்வாறான போராட்டங்களின் காரணமாக மேலும் நாட்டினுடைய சமூகம் பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி செல்லும். எனவே நாட்டினுடைய எதிர்கால நலன் கருதி 1953 இவர் பதவி விலகுகிறார். இவர் அதாவது நாட்டு நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட இந்த எதிர்ப்பு பாராளுமன்றத்துக்குள்ளும் ஒரு எதிர்ப்பாக மாறுகின்றது அவருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டின் எதிர்கால நலன் கருதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கின்றார். இவர் பதவி விலகுகின்றார். இப்போது அடுத்த பிரதமர் யார் என்பது அடுத்த கேள்வி. அந்த ஹர்த்தால் கூட்டம், அதாவது நீங்கள் இதில் பார்க்கலாம், நான் கூறினேன், நாடளாவிய ரீதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட அனைத்து பிரதேசங்களிலும் இந்த அரிசி விலை ஏற்றத்திற்கான எதிர்ப்பு ஹர்த்தால் கூட்டம் நடைபெற்றது. அவ்வாறு 1953 நடைபெற்ற ஒரு கூட்டம் தொடர்பான ஒரு புகைப்படத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அலையலையாக மக்கள் கூட்டம் காணப்படுகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது, ஹர்த்தால் கூட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் 12 பேரளவில் மரணித்ததாகவும் வரலாறு கூறுகின்றது. 12 பேரளவில் மரணித்ததாகவும் வரலாறு கூறுகின்றது. இந்த தருணத்தில் சர் ஜோன் கொத்தலாவலா அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினராக இருக்கின்றார். ஆனால் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலும் சர் ஜோன் கொத்தலாவலா அவர்களின் ஆதரவு டட்லி சேனாநாயக்க அவருக்கு கிடைக்கவில்லை. எனவே அவர் பதவி விலகுகின்றார். அடுத்த பிரதமர், அதாவது நான் டட்லி சேனாநாயக்க அவர்களை பற்றி நாங்கள் பேசினோம், அவரை பற்றி ஒரு சில விடயங்கள் குறிப்பிட வேண்டும். உண்மையிலேயே நாங்கள் 2 தடவை பிரதமர் பதவி வைத்திருக்கின்றார், இன்னும் 2 தடவை வகிக்கப் போகின்றார். அதன் போதும் நீங்கள் இதை பற்றி பேசலாம். இன்னும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்னவென்றால், இவர் ஒரு உன்னதமான மனிதர். இவர் இறக்கும் தருவாயில் இவரது வங்கி கணக்கில் 100,000,000 ரூபாய்கள் மாத்திரம் மிகுதி இருந்ததாம். இவர் ஒரு பிரம்மச்சாரி. அந்த வகையில் இவர் மரணிக்கும் போது இவருடைய வங்கி கணக்கில் 100,000,000 ரூபாய்கள் மாத்திரமே இருந்துள்ளன. அதாவது தனக்கென்று அவர் எதனையும் சேகரித்து வைத்துக் கொள்ளவில்லை. அதே போல இவருக்கு சோறு வழங்கிய தந்தை என்ற சிறப்பு பெயரும் கூறப்படுவதுண்டு. சோறு வழங்கிய தந்தை, அது நாங்கள் நீங்கள் அடுத்து, அதாவது 65 தேர்தல், 56 அந்த தேர்தல்களின் போது நீங்கள் படிப்பீர்கள். அது தொடர்பாக அந்த காலப்பகுதியில், அதாவது 65-70 காலப்பகுதிக்குள் அவர் மேற்கொண்ட அந்த பணிகளின் காரணமாக அவர் சோறு வழங்கிய தந்தை. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த அரிசி காரணமாகவே பதவி விலகுகின்றார். எனவே அடுத்து பிரதமராக வந்தபோது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பணி செய்து சோறு வழங்கிய தந்தை என்ற அந்த விசேட நாமத்தினையும் அவர் பெற்றுக்கொள்கின்றார். இவர் மரணிக்கும் போது கூறுவார்கள், 7 நாட்கள் அளவில் வைத்திருந்து அதன் பின்னர் தான் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதாகவும், ஒவ்வொரு நாளும் 7 மைல் தூரத்திற்கு மக்கள் கூட்டம் அஞ்சலிக்காக வந்திருந்ததாகவும் குறிப்பிடுவார்கள். ஒவ்வொரு நாளும் 7 மைல் தொலைவு அளவு வரை மக்கள் அலையலையாக திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தியதாகவும் குறிப்பிடுவார்கள். இவர் இறுதியாக மரணிக்கும் தருவாயில் தன்னுடைய கண்களை தானம் செய்தார். அதன் போது அவருடைய கண்கள் ஒரு இளைஞனுக்கு பொருத்தப்பட்டது. 1 வாரம் முடிந்து அவருடைய கட்டு அவிழ்க்கப்பட்ட போது அவர் டட்லி சேனாநாயக்க அவர்களை பார்க்க விரும்பினார். அதாவது 1 வார காலம் அளவு சனக்கூட்டம் அலமோதியதன் காரணமாக இறுதிச் சடங்குகள் அதன் பிற்பாடே நடைபெற்றன. எனவே 7 நாட்களுக்கு பின் அந்த கட்டு அவிழ்க்கப்பட்ட பிறகு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த இளைஞர் செல்கின்றார். சென்று அஞ்சலி செலுத்துகின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் டட்லியின் கண்கள் டட்லியின் பிணத்தை பார்த்தன என்ற வகையில் பத்திரிகைகளில் கட்டுரைகள் வெளிவர தொடங்கின. டட்லியின் கண்கள் டட்லியின் பிணத்தை பார்த்தன. அந்த வகையில் மக்கள் மத்தியில் இப்போது அவர் பதவி விலகினாலும் இறுதி காலப்பகுதியில் அவர் ஆற்றிய பணிக்காக மக்கள் மத்தியில் பாரிய செல்வாக்கை வென்ற ஒரு தலைவராக இவர் குறிப்பிடப்படுகின்றார். எனவே அது தொடர்பாக நீங்கள் அடுத்து வந்த 2 தேர்தல்களின் போது அவர் பிரதமராகி எவ்வாறான பணிகளை மேற்கொண்டார் என்பது பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நாங்கள் டி எஸ் சேனாநாயக்க அவர்கள் பற்றி பார்த்துவிட்டோம்.
டட்லி சேனாநாயக்க அவர்கள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். டட்லி சேனாநாயக்க அவர்கள் பதவி விலக அடுத்த பிரதமர் பதவிக்கு ஆளுநர் நாயகத்தால் சர் ஜான் கொத்தலாவல அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். ஆம், இவருடைய ஆட்சி காலம் பற்றி நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். பாப்பம், அவருடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற முக்கிய சம்பவங்கள் பற்றி நாங்கள் இப்போது பார்க்கலாம். சர் ஜான் கொத்தலாவல ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வு எனும் பொழுது இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் வகித்ததை குறிப்பிட முடியும். சர் ஜான் கொத்தலாவல அவர்களின் ஆட்சி காலத்தில் இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் பெற்றது. உங்களுக்கு தெரியும், இரண்டாம் உலக போருக்கு பின் இனியொரு யுத்தம் வரக்கூடாது என்பதற்காக உலக சமாதானத்தை பாதுகாப்பதனை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஐக்கிய நாடுகள் சபை 1945 ஆரம்பிக்கப்பட்டது. 1955 இலங்கை அதில் அங்கத்துவம் பெறுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் சின்னம் நீல நிறத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது. பக்கத்தில் இருப்பது ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமைச் செயலகம். அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் அமைந்துள்ள அந்த கட்டிடம் காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நீங்கள் இறுதி பாட அழகில், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக கற்கும் போது தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். எனவே நீங்கள் கட்டாயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம், சர் ஜான் கொத்தலாவல ஆட்சி காலத்தின் முக்கிய நிகழ்வு ஒன்றாக நாங்கள் இதனை மாத்திரமே குறிப்பிட முடியும், அதாவது இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் பெற்றமை. ஆண்டு எப்போது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு வீட்டு வளாகம் காட்டப்பட்டிருக்கின்றது. இது சர் ஜான் கொத்தலாவல அவர்களின் கந்தவள வளவ ஆகும். கந்தவள எனும் இடத்தில் இருந்த அந்த வளாகம் ரத்மலானையில் உள்ளது. இவர் மரணப்படுக்கையில் இருக்கும் போது தனது இறுதி விருப்பத்தின் பேரில் இந்த கந்தவள வளவ என்ற இந்த வளாகத்தினை பாதுகாப்பு படையினருக்கு நன்மதிப்பாக எழுதி கொடுக்கின்றார், நன்கொடையாக எழுதி கொடுக்கின்றார். இறுதி விருப்பின் பேரில் கந்தவள வளவ பாதுகாப்பு படையினருக்கு நன்கொடையாக வழங்கப்படுகின்றது. அதன் பின்பு இது பாதுகாப்பு சேவை பயிற்சி கல்லூரியாக மாற்றப்பட்டு பாதுகாப்பு படை உத்தியோகத்தர்களை பயிற்றுவிக்கும் ஒரு நிலையமாக இது தொழிற்பட்டது. பாதுகாப்பு சேவை பயிற்சி கல்லூரி, பாதுகாப்பு சேவை பயிற்சி கல்லூரியாக மாற்றப்பட்டு இது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை பயிற்றுவிக்கும் ஒரு இடமாக காணப்பட்டது. ஆனால் தற்போதைய ஜனாதிபதி, அதாவது பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது, இதனை பல்கலைக்கழகமாக தரமுயர்த்துகின்றார். பாதுகாப்பு சேவை பயிற்சி கல்லூரியாக இருந்த இந்த கந்தவள வளவு பாதுகாப்பு சேவை பல்கலைக்கழகமாக மாற்றப்படுகின்றது. எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி அதிமேதகு கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது இது பாதுகாப்பு சேவை பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது. பாதுகாப்பு சேவை பல்கலைக்கழகத்தின் வைத்தியசாலையை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த வைத்தியசாலைக்கு முன்னால் ஒரு கார் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கார் சர் ஜான் கொத்தலாவல அவர்கள் உபயோகித்த வாகனம். ஆம், அதாவது 1-1 என்று இலக்கமிடப்பட்ட இந்த வாகனம் சர் ஜான் கொத்தலாவல அவர்கள் பாவித்த வாகனம். நீங்கள் கந்தவள வளவு, அதாவது பாதுகாப்பு சேவை பல்கலைக்கழகத்தினை பார்வையிட செல்லும் போது அங்கு வைத்தியசாலைக்கு முன்னால் இந்த கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அதனையும் நீங்கள் பார்வையிட முடியும். இவ்வாறு ஜான் கொத்தலாவல ஆட்சி காலத்தினை பற்றி நாங்கள் பார்க்கும்போது இவருடைய ஆட்சி காலம் பாரிய அரசியல் சவால்களை எதிர்கொண்ட ஒரு ஆட்சி காலமாக குறிப்பிடப்படுகின்றது. அதாவது பெரும்பான்மையின பௌத்தர்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்பு இவருக்கு காணப்படுகின்றது. அதாவது இவர் வலதுசாரி தலைவர். மேலே, அதாவது நீங்கள் பார்த்திருப்பீங்க, சர் ஜான் கொத்தலாவல எனும் போது அவர் எப்போதும் இராணுவ உடையில் காணப்படுவார். அவர் ஏற்கனவே இலங்கை பாதுகாப்பு படையில் முக்கிய பதவி வகித்த ஒருவர். எனவே அவருடைய தோற்றத்தினை பார்க்கும்போது அந்த இராணுவ உடையில் தான் அவர் காணப்படுவார். இராணுவ போக்கு கொண்டவர். அதேவேளை மேலைத்தேய கலாச்சாரம் பௌத்த சமயத்திற்கு எதிராக செயற்பட்டதாக மக்கள், இவருடைய ஆட்சி காலத்தில் மேலைத்தேய கலாச்சாரம் பௌத்த சமயத்திற்கு எதிராக செயற்பட்டதாக கருதினர். பௌத்தர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும். அதாவது இவர் அதாவது பௌத்த சமயம் பாதிக்கப்படும் அளவுக்கு அவர் எதனையும் செய்ததாக வரலாற்றில் இல்லை. ஆனால் பௌத்த சமயத்துக்கு சிறப்பாக எதனையும் செய்யவில்லை.
தன்னுடைய ஆட்சி காலத்தில் பௌத்த சமயத்தை பாதிக்கும் விதமாக அவர் எதனையும் செய்ததாக வரலாறில் கூறப்படவில்லை. இருந்த போதும் எப்பொழுதும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், பௌத்த நாடு என்ற வகையில் பௌத்த சமயத்துக்கு மன்னர்கள் காலம் முதற்கொண்டு சிறப்பான சேவையாற்ற வேண்டும் என ஆட்சியாளன் அவ்வாறான ஒரு சேவையாற்ற வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் இவருடைய ஆட்சி காலத்தில் அப்படி சிறப்பான ஒரு சேவை ஆற்றப்படவில்லை என்பதன் காரணமாக இவர் பௌத்தர்களுக்கு மத்தியின் எதிர்ப்புக்கு ஆளானார், பௌத்தர்களின் எதிர்ப்புக்கு ஆளானார். அதே நேரம் அவசர தீர்மானங்கள், திடீர் கோபம் கொண்டவராக காணப்பட்ட இவர் ஒரு இராணுவ தளபதி, இராணுவத்தில் இருந்தவர் என்பதன் காரணமாக இராணுவ போக்கு, கடும் கோபம், அவசர தீர்மானம் போன்ற போக்குகளை கொண்டவராக இருந்ததனால் இவருடைய கொள்கைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டினர். உதாரணமாக இவருடைய திடீர் கோபம் எனும் பொழுது, நான் பெயர் குறிப்பிடவில்லை, இவருடைய ஆட்சி காலத்தில் முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவரை சந்திக்க சென்ற போது அவரை மிஸ்டர் ஜான் என்று அழைத்து அவருடன் கதைக்க சென்ற போது, மிஸ்டர் ஜான் என்று குறிப்பிட்ட போது ஓங்கி ஒரு உதைவிட்டாராம். உடனே அவர் போய், அதாவது அந்த நான் குறிப்பிட்ட அவர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா அவரின் ஆதரவாளர், அவரிடம் கூற சென்ற போது எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா அவர்கள் கேட்டாராம், அவர் அவ்வாறு நடந்து கொள்வதற்கு நீ அவருடன் என்ன பேசினாய்? மிஸ்டர் ஜான் என ஆரம்பித்தேன், இவ்வாறு நடந்து கொண்டார். நானே அவரை மிஸ்டர் சர் ஜான் என்று தானே குறிப்பிடுவேன், நீ ஏன் அவ்வாறு கூறினாய் என்று கேட்டாராம். அவ்வாறான ஒரு போக்கை கொண்டவர் சர் ஜான். அவரிடம் பேசும் போது மிஸ்டர் ஜான் என்பது அவர் பிடித்தமாக இருக்கவில்லை என்பதற்காக அவ்வாறு நடந்து கொண்டார். மிஸ்டர் சர் ஜான் என்பது அவர் எதிர்பார்த்தது. இவ்வாறான ஒரு போக்கினை கொண்டவராக காணப்பட்டார். அதேவேளை 1956 பொது தேர்தலை அவரே நடத்துகிறார். அதாவது பாராளுமன்றத்தை முன்கூட்டி மக்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்பு வந்ததனால் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு 1956 தேர்தலை நடத்துகின்றார். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் இலங்கை பெரும்பான்மையின மக்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்பினை சம்பாதித்த ஒருவராக காணப்படுகின்றார். தேர்தலுக்கும் தனியாக முகம் கொடுக்கின்றார். தேர்தல் முடிவுகள் சொல்லப்பட, அதாவது உங்களுக்கு தெரியும் பண்டாரநாயக்க அவர்கள் 51 ஆசனங்களை வெல்கின்றார், ஐக்கிய தேசிய கட்சி 8 ஆசனங்களை மட்டுமே வெல்கின்றது 1956 தேர்தலில். தேர்தல் முடிவுகள் சொல்லப்பட இறுதியாக தன்னுடைய வானொலிக்கு ஓங்கி ஒரு உதைவிட்டாராம், அது தூள் தூளாக நொறுங்கியதாம். இவ்வாறான ஒரு கோபம் கொண்டவர். எனவே இவ்வாறான திடீர் கோபம், அதே நேரம் அவசர தீர்மானங்கள் காரணமாக தூர நோக்கற்ற முறையில் நடந்து கொள்வார் என்ற வகையில் மக்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்பினை சம்பாதித்து கொண்ட ஒருவராக இவர் காணப்படுகின்றார். எனினும் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவருடைய இறுதி காலப்பகுதியில் தனக்கு சொந்தமாக இருந்த அனைத்தினையும் நாட்டுக்காக விட்டுச் சென்றார். தன்னுடைய வீட்டு வளாகத்தை பாதுகாப்பு படையினருக்காக அர்ப்பணித்தார். 1955 ஆகும் போது, நான் குறிப்பிட்டிருந்தேன் வருவருடைய ஆட்சிக்கால பகுதியில் நடந்த ஒரே முக்கிய நிகழ்வு, ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை அங்கத்துவம் பெற்றது. அதனைத் தொடர்ந்து இலங்கை பெரும்பான்மை சமூகத்தின் மத்தியில் பௌத்தர்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்பினை சம்பாதித்துக் கொண்ட ஒருவராக இவர் காணப்பட்டார். அவ்வாறு இருக்கும் பொழுது 1955 ஆகும் போது இலங்கையில் அவருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஒன்று காணப்படவில்லை. எனவே தனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை நாட்டில் இல்லை என்பதை அறிந்து கொண்ட இவர், அடுத்த பொது தேர்தல் 1957 நடைபெற இருந்தது. இவருடைய ஆட்சிக்காலம் முடிவடையவில்லை. 1953 ஆட்சிக்கு வந்தார். 1957 அடுத்த தேர்தல் நடைபெற இருந்தது. ஆனால் தனக்கு சார்பான சூழல் நாட்டில் இல்லை என்பதன் காரணமாக முன்கூட்டியே பாராளுமன்றத்தை கலைக்கின்றார். ஆளுநர் நாயகம் இவருடைய வேண்டுகோளின்படி பாராளுமன்றம் கலைக்கப்படுகின்றது. பாராளுமன்றத்தை கலைத்து 1956 தேர்தலை நடத்த தீர்மானிக்கப்படுகின்றது. 1957 வரை அவர் பதவி வகிக்கலாம். ஆனால் அவருக்கு வந்த அந்த எதிர்ப்புகள் காரணமாக ஒரு வருடம் முன்கூட்டி 1956 பாராளுமன்றத்தை கலைக்கின்றார். 1956 தேர்தல் நடைபெற போகின்றது. பார்ப்போம் அவருடைய நிலை என்ன. ஆட்சி காலத்தில் இருந்த போதும்
சவால்கள், பாராளுமன்றத்தை கலைத்து அடுத்த தேர்தல் நடத்த திட்டமிடுகிறார், இதன் போதும் அவருக்கு சவால். அதாவது 1956 இவர் தேர்தலை நடத்த தீர்மானிக்கின்றார். இந்த 1956 இலங்கை வரலாற்றில் முக்கியமான ஒரு ஆண்டாக கருதப்படுகின்றது. அதாவது இந்த ஆண்டிலேயே 2500 புத்த வருடம் கொண்டாடப்பட இருந்தது. புத்தர் பிறந்து 2500 வருடங்கள் பூர்த்தி அடைந்த சிங்களத்தில் புத்த ஜெயந்தியே என்று கூறுவார்கள். புத்த ஜெயந்தி 2500 புத்த வருடம் கொண்டாடப்பட இருந்தது. எனவே பௌத்தர்களுக்கு முக்கியமான இந்த வருடத்தில் தேர்தல் நடைபெற இருப்பதை குறித்து பௌத்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். எதிர்ப்புகள் பலவற்றிற்கு மத்தியிலும் சர் ஜான் கொத்தலாவல அவர்கள் 1956 தேர்தலை நடத்துகின்றார். அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தனித்து நின்று போட்டியிடுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக நடந்த விடயத்தை நான் கூறினேன், இறுதி தேர்தல் முடிவுகள் கூறப்படும் போது நடந்த விடயங்கள் தொடர்பாக. எனவே 1956 தேர்தலில் யார் வெற்றி பெற்றது, யார் தோல்வியடைந்தது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு முன்னால், இதுவரை டட்லி சேனாநாயக்க, டிஎஸ் சேனாநாயக்க, ஜான் கொத்தலாவல அவர்களுடைய ஆட்சி காலம் தொடர்பாக பார்த்தோம். அது தொடர்பான வினாக்களை பார்த்துவிட்டு வரலாம். பிரதமர் டிஎஸ் சேனாநாயக்க அவர்கள் அகால மரணமடைந்ததை தொடர்ந்து பிரதமராக நியமனம் பெற்றவர் யார்? டட்லி சேனாநாயக்க அவர்கள் இடதுசாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட ஹர்த்தால் இயக்கம் காரணமாக பதவி விலகிய பிரதமர் யார்? டட்லி சேனாநாயக்க அவர்கள் நாங்கள் வினாக்களை சற்று சீக்கிரமாக பார்த்தோமானால் எங்களுக்கு இன்னொரு விடயப்பரப்பை உங்களுடன் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும். பிரதமர் டட்லி சேனாநாயக்க அவர்கள் பதவி விலகிய பின் பிரதமராக பதவியேற்றவர் யார்? சர் ஜான் கொத்தலாவல அவர்கள். இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் பெற்ற ஆண்டினையும் அப்போதைய இலங்கை பிரதமரையும் குறிப்பிடுக. 1955 சர் ஜான் கொத்தலாவல அவர்கள். இப்போது நாங்கள் 1956 தேர்தல் நடைபெற போகின்றது. இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் சர் ஜான் கொத்தலாவல அவர்கள் தனித்து போட்டியிட தீர்மானித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்னும் சில கட்சிகளை ஒன்றிணைத்துக் கொண்டு, ஏற்கனவே கூறியிருக்கிறேன், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எஸ்டபிள்யூஆர்டி பண்டாநாயக்க அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. எனவே 1956 தேர்தலுக்கு முகம் கொடுக்க எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க அவர்கள் தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றார். சர் ஜான் கொத்தலாவல் அவர்களுக்கு எதிராக இந்த தேர்தலில் போட்டியிட எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க அவர்கள் தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்னும் சில கட்சிகளை ஒன்றிணைத்து கொண்டு மக்கள் ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் போட்டியிட்டது. சர் ஜான் கொத்தலாவல ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தனித்து போட்டியிடுகின்றார். ஆனால் அதற்கு போட்டியாக எஸ்டபிள்யூஆர்டி பண்டாநாயக்க அவர்கள் பல கட்சிகளை ஒன்றிணைத்து கொண்டு மக்கள் ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் போட்டியிட முன்வருகின்றார். பார்ப்போம் இவருடன் இணைந்து கொண்ட ஏனைய கட்சிகள் என்ன என்பது பற்றி. மக்கள் ஐக்கிய முன்னணி பிரதான கட்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எஸ்டபிள்யூஆர்டி பண்டாநாயக்க அவர்களின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி காணப்படுகின்றது. அதனுடன் பிலிப் குணவர்தன தலைமையிலான, நான் ஏற்கனவே இலங்கை சமசமாஜ கட்சியில் ஏற்பட்ட இரு பிளவுகள் பற்றி குறிப்பிட்டேன், எஸ் ஏ விக்ரமசிங்க கம்யூனிஸ்ட் கட்சி, கொல்வினாடி சில்வா போல்செவிக் லெனின் கட்சி. அடுத்த பிளவாக நாங்கள் இதனை குறிப்பிட முடியும். பிலிப் குணவர்தன அவர்கள் புரட்சிகர சமசமாஜ கட்சியை தோற்றுவித்துக் கொண்டு அதிலிருந்து விலகி செல்கிறார். அந்த பிலிப் குணவர்தன தலைமையிலான புரட்சிகர சமசமாஜ கட்சி இதனுடன் இணைந்து கொள்கின்றது. அடுத்ததாக விஜயானந்த தகநாயக்க, அதாவது எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க அவர்கள் கொல்லப்பட்டதன் பின்னர் அடுத்து பிரதமராக வந்தவர் விஜயானந்த தகநாயக்க அவர்களுடைய பாசா பெரமுன என்ற அந்த கட்சியும் இதனுடன் இணைந்து கொள்கின்றது. அடுத்ததாக ஐஎம்ஆர்ஏ ஈரிய கொல்ல, அதேவேளை ஹியூ மற்ற இன்னும் பல வேட்பாளர்கள், அதாவது சுபசிங்க போன்ற பல பேர்
இதில் இணைந்து கொள்கின்றனர். ஹியூ ஃபெர்னாண்டோ டி பி சுபசிங்க போன்ற பல்வேறு சுயேட்சை வேட்பாளர்கள் இணைந்து கொண்டு மக்கள் ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் ஒரு கட்சியினை தோற்றுவித்துக் கொள்கின்றனர். இரு அணிகள் தயாராகிவிட்டன. அங்கால் ஐக்கிய தேசிய கட்சி சர்ஜன் கொத்தலாவல் அவர்களின் தலைமையில் மறுகட்சியாக மக்கள் ஐக்கிய முன்னணி பல கட்சிகளை இணைந்து கொண்டு எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக் அவர்களின் தலைமையில் தேர்தலில் போட்டியிட தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த தேர்தலில் நான் ஏற்கனவே கூறினேன், சர் ஜான் கொத்தலாவல் அவர்களின் ஐக்கிய தேசிய கட்சி 8 ஆசனங்கள் மட்டுமே வென்று தோல்வியடைய எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக் அவர்கள் வெற்றி அடைகின்றார். ஆம், மக்கள் ஐக்கிய முன்னணி இப்போது அது சுதந்திர கட்சி அல்ல. எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது சுதந்திர கட்சி எனினும் தற்போது பல கட்சிகளை இணைத்துக் கொண்டு அவர்கள் மக்கள் ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் தேர்தலில் முன்னிற்கின்றனர். மக்கள் ஐக்கிய முன்னணி வெற்றி பெறுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகளாம். ஐக்கிய தேசிய கட்சி முதல் 3 பிரதமர்களை தோற்றுவித்திருக்கின்றது. அப்ப ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடித்துவிட்டு அடுத்து எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக் அவர்களின் கட்சி ஆட்சிக்கு வருகின்றது என்றால் அந்த கட்சி வெற்றி பெறுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் என்ன? மாணவர்களை தெளிவாக உள்வாங்கிக் கொண்டுகள். அதாவது மக்கள் ஐக்கிய முன்னணி வெற்றி பெறுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் மூன்றினையேனும் குறிப்பிட்டு விளக்கும் திறனை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆம், ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் மக்கள் ஐக்கிய முன்னணி வெற்றி பெறுவதில் செல்வாக்கு செலுத்திய அந்த 3 காரணிகளையும் என்னவென்று நாங்கள் பார்ப்போம். ஆம், மீண்டும் இணைந்து கொள்வோம். மாணவர்களே, தற்போது நாங்கள் கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பாக நீங்கள் வினாக்களை கேட்கலாம். இதன் போது நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 011-2501-6100. இந்த தொலைபேசி இலக்கத்துடன் எங்களுடன் இணைந்து கொண்டு நாங்கள் தற்போது கலந்துரையாடிய இந்த பாட விடயங்கள் தொடர்பில் கேள்விகள் இருப்பின் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் ஒரு தடவை தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிடுகின்றேன். 011-2501-6100. எங்களுடன் இணைந்து கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். நாங்கள் இப்போது பார்ப்போம், மக்கள் ஐக்கிய முன்னணி, நான் கூறினேன், 1956 பொது தேர்தல் இலங்கை வரலாற்றில் பாரிய புரட்சியினை கொண்டு வந்த ஒரு தேர்தலாக நாங்கள் குறிப்பிட முடியும். அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சியும் மக்கள் ஐக்கிய முன்னணியும் போட்டியிடுகின்றன. இதன் போது மக்கள் ஐக்கிய முன்னணி வெற்றியை பெறுகின்றது. எனவே மக்கள் ஐக்கிய முன்னணி வெற்றி பெறுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் என்னவென்று நாங்கள் தற்போது பார்ப்போம். அதாவது எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக் அவர்களின் மக்கள் ஐக்கிய முன்னணி கட்சி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சிங்கள மொழியை அரசகர்ம மொழியாக்கும் வாக்குறுதியை அளிக்கின்றது. எனவே ஏற்கனவே ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு கீழ் இருந்த இலங்கை மக்களுக்கு இந்த சிங்கள மொழி அரசகர்ம மொழியாகும் போது தங்களுக்கு தங்களுடைய பெரும்பான்மையினருக்கு சார்பான ஒரு சமூக சூழல் ஏற்படும் என்கின்ற அந்த நம்பிக்கை உருவானது. இதன் காரணமாக பெரும்பான்மை சமூகத்தினர் மக்கள் ஐக்கிய முன்னணிக்கு வாக்களிக்க முடிவெடுக்கின்றனர். அதாவது சிங்கள மொழியை அதுவரையில் அரசகர்ம மொழியாக இருந்தது ஆங்கிலம். எனவே பெரும்பான்மையாக சிங்களவர்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் சிங்கள மொழி அரசகர்ம மொழியாகும் போது அது தங்களுக்கு பொருத்தமானதாக அமையும், தங்களுடைய தேசியத்துவத்தை கட்டியெழுப்புவதற்கு அது உறுதுணையாக அமையும் என அவர்கள் நம்பினர். எனவே சிங்கள மொழியை அரசகர்ம மொழியாக்கும் இந்த வாக்குறுதி மக்கள் ஐக்கிய முன்னணியின் வெற்றிக்கு பிரதான காரணியாக அமைந்தது. அதாவது தேர்தல் பிரசாரத்தின் இறுதி வேளையில் இந்த சிங்கள மொழியை அரசகர்ம மொழியாக்கும் வாக்குறுதியின் காரணமாக மக்கள் ஐக்கிய முன்னணிக்கு பரத்த ஆதரவு கிட்டப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியும் தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டு 1955 கலனியில் நடைபெற்ற கூட்டத்தின் போது தாங்களும் ஆட்சிக்கு வருவோமானால் சிங்களத்தை அரசகர்ம மொழியாக்குவோம் என்ற வாக்குறுதியை வழங்கியது. எனவே இரு கட்சிகளும் அந்த வாக்குறுதியை வழங்கின. இருப்பினும் தேசிய மொழி, தேசிய மதம், தேசிய இனம் என்ற ரீதியில் எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக் அவர்களின் அந்த கொள்கையினை ஏற்றுக்கொள்ள பெரும்பான்மை சமூகத்தினர் விரும்பினர். எனவே பெரும்பான்மை சமூகத்தினரின் வாக்குகள்
மக்கள் ஐக்கிய முன்னணிக்கே வழங்கப்பட்டது. இதுவும் முக்கிய ஒரு காரணியாக நாங்கள் குறிப்பிட முடியும். ஒரு மாணவர் அழைப்பில் இருக்கின்றார். ஹலோ, குட் ஈவினிங் டீச்சர். ஹலோ, குட் ஈவினிங். சொல்லுங்கம்மா, உங்களோட வினாவை. இடதுசாரிகள் வலதுசாரிகள் என்ன டீச்சர்? நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இடதுசாரிகள் என்போர் சம உடைமை பொருளாதார தத்துவங்களை ஏற்றுக்கொண்டோர். அதாவது உங்களுக்கு தெரியும், இரண்டாம் உலகப்போர் முடிவின் போது உலகம் இரு அணிகளாக பிரிந்தது, இரு முகாம்களுக்கின் கீழ் இரு அணிகளாக பிரிந்தது. அதில் ஒன்று சம உடைமை, மற்றையது முதலாளித்துவம். இதனை நாங்கள் சம உடைமையினை இடதுசாரி என்று குறிப்பிடுவோம், முதலாளித்துவத்தினை வலதுசாரி என்று குறிப்பிடுவோம். இடதுசாரிகள் எனும் பொழுது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், மக்கள் நல கொள்கை, மக்கள் நல கொள்கை, அதாவது நாட்டில் உள்ள வளங்கள் அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானது, ஏற்றத்தாழ்வு காணப்படக்கூடாது, அதாவது தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சமூகத்தில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை முன்வைப்பவர்கள் இந்த இடதுசாரிகள். இதனை நாங்கள் சம உடைமை வாதம் என குறிப்பிடுவோம், சமதர்மம். அதனால் இந்த கொள்கை ஏழை எளியவர் மத்தியில் பெரிதும் வரவேற்பை பெற்றது. பெரும்பாலும் மக்கள் தொகையில் கூடிய நாடுகள் இந்த கொள்கையினை ஏற்றுக்கொண்டன. ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஆரம்ப காலத்தில் சம உடைமைவாதத்தை ஏற்றன. முதலாளித்துவம் அதற்கு எதிர்மாறானது. முதலாளி தொழிலாளி என்ற வர்க்க வேறுபாடு காணப்பட்டது. முதலாளி பணக்காரனாகவும் தொழிலாளி ஏழையாகவும் இருக்க வேண்டும். பணக்காரனுக்கு வளங்களில் கூடிய பகுதி சென்று சேரும், தொழிலாளிக்கு கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம். இவ்வாறான ஒரு கொள்கையை முதலாளித்துவம் குறிப்பிடுகின்றது. முதலாளித்துவ கொள்கையை நாங்கள் வலதுசாரி என குறிப்பிடுவோம், சம உடைமைவாத கொள்கையை நாங்கள் இடதுசாரி என குறிப்பிடுவோம். நாங்கள் பார்த்தோம், ஏழை எளிய மக்களுக்கு உதவுதல், மக்கள் நல கொள்கைகள் என அனைத்தையும் முன்வைத்தோர் இந்த இடதுசாரிகள். ஆனால் முதலாளித்துவவாதிகள் அவ்வாறு அல்ல. அதாவது இடதுசாரிக்கு எதிர்மறையானது இந்த முதலாளித்துவம். ஆம், நாங்கள் இப்போது இது தொடர்பாக பார்ப்போம். மக்கள் ஐக்கிய முன்னணி வெற்றி பெறுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகளுள் முதலாவது காரணி, சிங்கள மொழியை அரசகர்ம மொழியாக்கும் வாக்குறுதி அளிக்கப்பட்டமை. எனவே இதுவரையில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கீழ் இருந்த மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் ஐக்கிய முன்னணிக்கு வாக்களிக்கின்றனர். அடுத்தது, அதாவது மக்கள் ஐக்கிய முன்னணியின் வெற்றிக்கான இரண்டாவது காரணம், ஐம்பெரும் சக்திகளின் ஆதரவை பெற்றுக்கொண்டமை. ஐம்பெரும் சக்திகள், யார் இந்த ஐம்பெரும் சக்திகள் என்பது பற்றி நாங்கள் தனித்தனியாக தெளிவாக பார்ப்போம், தனித்தனியாக தெளிவாக பார்ப்போம். ஐம்பெரும் சக்திகள் எனும் பொழுது உங்களால் பார்த்து கொள்ள முடியும், பிக்கு, வைத்தியர், ஆசிரியர், விவசாயி, தொழிலாளர் என்ற அடிப்படையில் ஐந்து தரப்பினரும் மக்கள் ஐக்கிய முன்னணியில் இணைத்து கொள்ளப்படுகின்றனர். ஆம், மற்றும் ஒரு மாணவர் அழைப்பில். ஹலோ, ஹலோ, தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அதாவது மக்கள் ஐக்கிய முன்னணியின் வெற்றிக்கு வித்திட்ட காரணிகளில் இரண்டாவது காரணியாக நான் குறிப்பிட்டேன், ஐம்பெரும் சக்திகளின் ஆதரவை மக்கள் ஐக்கிய முன்னணி பெற்றுக்கொண்டமை. அந்த ஐம்பெரும் சக்திகள் யார் என்பது தொடர்பாக இப்போது குறிப்பிட்டேன். அவர்கள் ஒவ்வொருவர் பற்றியும் நாங்கள் தனித்தனியாக இப்போது பார்க்கலாம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றிக்கான காரணம் சிங்கள மொழி அரசகர்ம மொழியாக்கி தருவோம் என்கின்ற வாக்குறுதி, இரண்டாவது ஐம்பெரும் சக்திகளின் ஆதரவு கிடைக்க பெற்றமை. ஐம்பெரும் சக்திகளில் முதலாவது சக்தியாக நாங்கள் பிக்குமார்களை குறிப்பிட முடியும். ஆம், அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், சர் ஜான் கொத்தலாவல் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் பௌத்த எதிர்ப்பு கொள்கையை கடைபிடித்தார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பௌத்தர்கள் மத்தியிலும் பிக்குமார் மத்தியிலும் காணப்பட்டது. எனவே அவர்கள் பாரியதொரு மாற்றத்தினை எதிர்பார்த்தனர். பௌத்த சமயத்துக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய பாரிய மாற்றம் ஒன்றினை அவர்கள் எதிர்பார்த்திருந்தனர். ஒரு மாணவர் அழைப்பில் இருக்கின்றார். ஹலோ, ஹலோ சார். ஹலோ டீச்சருக்கு வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள். தமிழ் காங்கிரஸ் கட்சி பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? தமிழ் காங்கிரஸ் கட்சி, தமிழ் காங்கிரஸ் கட்சி எனும் கூறும் பொழுது, அதாவது உங்களுக்கு தெரியும்,
பெரும்பாலும் தமிழ் பேசும் மக்களின் விருப்பத்தை வென்ற ஒரு கட்சியாக விளங்குகின்றது. அதே நேரம் ஜிஜி பொன்னம்பலம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. இந்த கட்சியில் காலப்போக்கில் ஒரு பிளவு, அதாவது இலங்கை இந்திய குடியுரிமை சட்டம் காரணமாக ஏற்பட்ட முரண்பாட்டினால் தந்தை எஸ் ஜே வி செல்வநாயகம் அவர்கள் அதிலிருந்து விலகி சென்று சமஷ்டி கட்சியை தோற்றுவித்துக் கொள்கின்றார். இந்த சமஷ்டி கட்சி தற்போது இலங்கை தமிழரசு கட்சியாக விளங்குகின்றது. சமஷ்டி கட்சி எப்போது உருவாக்கப்பட்டதோ அப்போது தமிழ் காங்கிரஸ் தன்னுடைய செல்வாக்கை இழக்க தொடங்கியது. ஆம், இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை நீங்கள் உயர்தர அரசியல் விஞ்ஞானத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சாதாரண தர மாணவர்கள் என்ற வகையில் இந்த விடயங்களை அறிந்து வைத்திருத்தல் உங்களுக்கு போதும் என நினைக்கின்றேன். ஆம், மக்கள் ஐக்கிய முன்னணி வெற்றி பெறுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகளுள் 50 சக்திகளின் ஆதரவை பெற்றுக்கொண்டமை, முதலாவது பிக்குமார். நான் கூறினேன், இவர்கள் பாரிய ஒரு சமூக மாற்றத்தினை எதிர்பார்த்தனர். அதாவது சர் ஜோன் கொத்தலாவால ஆட்சி காலத்தில் பாரிய பின்னடைவை எதிர்கொண்ட இவர்கள் இதன் போது தேசிய மதம், தேசிய மொழி, தேசிய இனம் என்ற வகையில் ஒரு பாரிய மாறுதல்களை எதிர்பார்த்தனர். இதன் போது புத்த ரகித்த தேரர், அதாவது கலனி விகாரையின் பிக்கு புத்த ரகித்த தேரர் தலைமையில் பிக்குகள் முன்னணி என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் வாயிலாக இவர்கள் மக்கள் ஐக்கிய முன்னணிக்கு ஆதரவு வழங்க முன்வந்தனர். பிக்குகள் முன்னணி. இதில் முக்கிய விடயம் என்னவென்றால், நகர்ப்புறம் கிராமப்புறம் என்ற வேறுபாடின்றி அனைத்து பிரதேசங்களிலும் இருந்த இளம் பிக்குமார் அனைவரினதும் ஆதரவு இவருக்கு கிடைக்கப்பெற்றது. அதாவது மக்கள் ஐக்கிய முன்னணிக்கே கிடைக்கப்பெற்றது. அடுத்ததாக 50 சக்திகளின் ஆதரவு வைத்தியர்கள். அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் மேலைத்தேய வைத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட இந்த சுதேச வைத்தியர்கள் கவனிப்பாரற்று விடப்பட்டனர். அவர்களுக்கு தேவையான எந்தவித வசதி வாய்ப்புகளும் இந்த ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் வழங்கப்படவில்லை. எனவே இந்த தேசியத்துவத்தை மதிக்கும் இந்த மக்கள் ஐக்கிய முன்னணி ஆட்சிக்கு வரும்போது தங்களுக்கும் சமுதாயத்தில் தனியொரு இடம் கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கையில், அதாவது சுதேச வைத்தியர்கள், ஆயுர்வேத வைத்தியர்கள் என்று நாங்கள் குறிப்பிடுவோம், இந்த ஆயுர்வேத வைத்தியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்கள் ஐக்கிய முன்னணிக்கு தங்களுடைய ஆதரவை வழங்க முன்வருகின்றனர். அடுத்ததாக ஆசிரியர்கள். அடுத்ததாக மூன்றாவது சக்தியாக ஆசிரியர்களை நாங்கள் குறிப்பிட முடியும். முக்கியமாக ஆசிரியர்கள் எனும் பொழுது இவர்கள் சிங்கள மொழி மூலம் கற்பித்த ஆசிரியர்கள். இந்த காலப்பகுதியில் ஆங்கில மொழி பாடசாலைகள் இலங்கையில் காணப்பட்டன, சிங்கள மொழி மூல பாடசாலைகளும் காணப்பட்டன. 70% சிங்கள மொழியில் கற்பிக்கும் ஆசிரியர்கள், 70%, அதாவது எண்ணிக்கையளவில் கூறும் போது 30,000 பேரளவில் சிங்கள மொழி மூலமாக தாய்மொழி கல்வியை வழங்கும் ஆசிரியர்களாக காணப்பட்டனர். ஆனால் சமூகத்தில் ஆங்கில பாடசாலைகளில் ஆங்கில மொழி மூலம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கே முதலிடம் வழங்கப்பட்டது. இவர்கள் இரண்டாம் நிலையில் கணிக்கப்பட்டனர். இது இவர்களுக்கு பாரிய தாக்கமாக அமைந்தது. எனவே தேசியத்துவத்தை மதிக்கும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கும் வரும்போது தமக்கு அந்த முதலிடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையில் சுதேச ஆசிரியர்களும் மக்கள் ஐக்கிய முன்னணிக்கு ஆதரவு வழங்க முன்வருகின்றனர். அடுத்ததாக விவசாயிகள். அதாவது இலங்கை வரலாற்றில் ஒவ்வொரு தடவையும் அரசியல் களத்தையே மாற்றியமைப்பவர்கள் இவர்கள். அதாவது இலங்கை சமூகத்தில் பெரும்பாலானோர் கிராமத்தவர்கள், அக்கால பகுதியை பொறுத்தவரையில் அனைவரும் விவசாயிகள். இவர்களுடைய வாக்குகளே யார் ஆட்சி அமைப்பது என்பதை தீர்மானிக்க போகின்றது. அந்த வகையில் விவசாயிகளுக்கு போதிய அளவான சலுகைகளை பெற்று தருவதாகவும், அதேவேளை சுதேச, உங்களுக்கு தெரியும் ஆங்கிலேயர் வந்ததன் பின்னர் பெருந்தோட்ட பயிற்சிகை வளர்ச்சி கண்டது, சுதேச வர்த்தகம் வீழ்ச்சி, சுதேச பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டது. எனவே சுதேச பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம், சுதேச விவசாயிகளின் நலனை கருத்தில் கொள்வோம் என்ற அடிப்படையில் விவசாயிகளும் மக்கள் ஐக்கிய முன்னணியுடன் இணைந்து கொள்கின்றனர். அடுத்ததாக தொழிலாளர்கள். அடுத்ததாக தொழிலாளர்கள், இவர்களும் 5வது சக்தியாக மக்கள் ஐக்கிய முன்னணியுடன் இணைத்துக் கொள்ளப்படுகின்றனர். எனவே அதாவது மக்கள் ஐக்கிய முன்னணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக சிங்கள மொழி அரச கர்ம மொழியாகும் வாக்குறுதி, அடுத்ததாக 50 சக்திகளின் ஆதரவினை குறிப்பிட முடியும். பிக்குமார், வைத்தியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என இவர்கள் அனைவரினதும் ஆதரவு பாரியளவு வாக்கினை அவர்களுக்கு பெறுவதற்கு வாய்ப்பாக அமைந்தது.
அடுத்ததாக இடதுசாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெற்றமை. அதாவது எஸ்டபிள்யூஆர்டி பண்டாநாயக் அவர்களின் கொள்கை எனும் பொழுது அவர் முதலாளித்துவத்துக்கு ஆதரவானவர் அல்ல, அவர் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகுகின்றார். விலகி அவர் இதன் பிறகு ஒரு நடுநிலை கொள்கையை கடைபிடிக்கின்றால் பெரும்பாலும் அவருடைய கொள்கையில் இந்த இடதுசாரி பண்புகள் காணப்படுகின்றன. எனவே இடதுசாரி தலைவர்களும் வலதுசாரிகளை வெறுத்தவர்கள். எனவே இடதுசாரிகளின் ஆதரவும் இவருக்கு கிடைக்கின்றது. ஆம், மூன்று காரணிகள் நான் உங்களிடம் குறிப்பிட்டிருந்தேன். மூன்றினையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிங்கள மொழி அரச கர்ம மொழியாகும் வாக்குறுதி, ஐம்பெரும் சக்திகளின் ஆதரவு, அடுத்ததாக இடதுசாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெற்றமை, மக்கள் ஐக்கிய முன்னணி 1956 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பிரதான மூன்று காரணிகளாக நாங்கள் குறிப்பிட முடியும். இந்த தேர்தலின் போது மக்கள் ஐக்கிய முன்னணி பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் 51, ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் 8, ஏனைய கட்சிகளும் சுயேச்சைகளும் 36, தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட வேண்டிய ஆசனங்கள் 95. பாரிய வாக்கு வித்தியாசம் பாருங்கள், 51 ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சி, 8 ஆசனங்கள். இந்த தேர்தல் முடிவின் போது தான் நான் குறிப்பிட்டிருந்தேன், சர் ஜோன் கொத்தலால் அவர்கள் தன்னுடைய வானொலிக்கு ஒரு உதவிட்டார், அது சுக்குநூறாக நொறுங்கியது என்று. ஆம், தேர்தலில் வெற்றி பெற்ற மக்கள் ஐக்கிய முன்னணி அரசாங்கம் அமைத்ததுடன் அதன் தலைவராக விளங்கிய எஸ்டபிள்யூஆர்டி பண்டாநாயக் அவர்கள் பிரதமர் ஆகின்றார். 1956 தேர்தலில் இவ்வளவு ஆதரவுடனும் இவர் வெற்றி பெற தலைவராக இருந்த எஸ்டபிள்யூஆர்டி பண்டாநாயக் அவர்கள் பிரதமராக தெரிவாகின்றார். எஸ்டபிள்யூஆர்டி பண்டாநாயக் அவர்களின் அமைச்சரவை நான் ஏற்கனவே 1947-48 இரண்டு அமைச்சரவைகளின் புகைப்படங்களை காண்பித்திருக்கின்றேன். முற்றிலும் மாறுபட்ட ஒரு புகைப்படமாக இது காணப்படுகின்றது. அவர்களுடைய ஆடை அணிகளை சற்று கூர்ந்து பாருங்கள். ஏற்கனவே நாங்கள் பார்த்த இரண்டும் மேலை தேய பாணியில் அமைந்திருந்தது. ஆனால் சுதேச கலாச்சாரத்தை மதிக்கும் இந்த கூட்டத்தினர் சுதேச பாணியில் ஆடை அணிந்திருப்பது சிறப்பம்சம். ஆளுநர் ஒலிவர் குணத்திலக்க மாத்திரம் வட இந்திய பாணியில் ஆடை அணிந்திருக்கின்றார். மற்ற அமைச்சரவையில் இடம்பெறும் அனைவரும் சுதேச பாணியில் ஆடை அணிந்திருக்கின்றனர். நீங்கள் இந்த இடது பக்கத்தில் இரண்டாவதாக ஒரு பெண்மணி காணப்படுகின்றார். இவர் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாநாயக் அவர்களின் அமைச்சரவையில் இடம்பெற்ற சுகாதார அமைச்சர் விமலா விஜயவர்தன. விமலா விஜயவர்தன இலங்கை அமைச்சரவையில் இடம்பெற்ற முதல் பெண்மணி என்ற பெருமை அவருக்கு உரியது. சுகாதார அமைச்சராக இதில் பொறுப்பேற்றார் விமலா விஜயவர்தன என்பது அவருடைய பெயர். ஆம், எஸ்டபிள்யூ பண்டாநாயக் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுகின்றார், பிரதமராக நியமனம் பெறுகின்றார். அவருடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற முக்கியமான பணிகள் தொடர்பாக நாங்களை பார்ப்போம். முதலாவது வாக்குறுதியை அவர் பூர்த்தி செய்கின்றார், சிங்களத்தை அரச கர்ம மொழியாக்கியமை. அதாவது அவர் கூறினார், ஆட்சிக்கு வந்து 24 மணி நேரத்திற்குள் நான் சிங்கள மொழியை அரச கர்ம மொழியாக்குவேன் என்று. ஆனால் அதில் பல பிரச்சனைகள் காணப்பட்டன. அவ்வாறு 24 மணி நேரத்தில் அவரால் சிங்கள மொழியை அரச கர்ம மொழியாக்க முடியாது போனது. பல எதிர்ப்புகள், பல சர்ச்சைகள் ஏற்பட்டன. ஆனால் 2 மாதங்கள் கழிந்து இது அரச கர்ம மொழியாக மாற்றப்பட்டது. இதில் ஒரு நன்மை என்னவென்றால், அந்த காலப்பகுதியில் நீதிமன்றங்கள், அரச நிறுவனங்கள் அனைத்திலும் ஆங்கில மொழியே பயன்படுத்தப்பட்டது. ஆனால் 95% மக்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. இதன் போது அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அரசு நிறுவனங்களை நோக்கி செல்லும் போது பல பிரச்சனைகளை எதிர்கொண்டனர். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக சிங்கள அரச கர்ம மொழியாக்கப்பட்டதில் பெரும்பான்மை சமூகம் திருப்தி கொண்டது. ஆனால் இந்த சிங்கள மொழி அரச கர்ம மொழியாக்கப்பட்டதில் நாள் வந்த பெறுபேர்கள் நன்மையானவையா தீவையானவையா என்று பார்க்கும்போது இரு தரப்பிலும் இதன் செல்வாக்கு காணப்பட்டது. நன்மைகளும் விளைந்தன. அதே நேரம் எதிர்கால அரசியல் வரலாற்றில் பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் இது ஒரு காரணமாக அமைந்ததை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக அறிந்து கொள்ள மேலதிக வாசிப்பினூடாக நீங்கள் அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பண்டாநாயக் அவர்களுடைய ஆட்சிக்கால பணிகளில் முதலாவது சிங்கள மொழி அரச கர்ம மொழியாக்கப்பட்டமை, இரண்டாவது பிரித்தானியருடன் செய்து கொண்ட பாதுகாப்பு வெளிவகார ஒப்பந்தங்கள் ரத்து செய்தமை. 1947 டிஎஸ் சேனாநாயக் அவர்கள் இரு ஒப்பந்தங்களை செய்து கொண்டார். சுதந்திரத்தை பெறுவதற்கு முன்னார் இரு ஒப்பந்தங்களை செய்து கொண்டார், பாதுகாப்பு வெளிவகார ஒப்பந்தம். இந்த இரண்டு ஒப்பந்தங்களையும் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாநாயக் ஆட்சி காலத்தில் ரத்து செய்கின்றார். சுயாதீன ஒரு ஆட்சி, பிரித்தானியரின் தலையீடு இருக்கக்கூடாது. எனவே நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இந்த ஒப்பந்தங்களின் கீழ் திருகோணமலை துறைமுகம் அவர்களுடைய கடற்படை தலைமையகமாகவும் அதே நேரம் கட்டுநாயக்க விமான நிலையம் அவர்களுடைய விமானப்படை தலைமையகமாகவும் பயன்படுத்தப்பட்டது. அந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்து
இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தினை இவர் அபிவிருத்தி செய்கின்றார். இதன் காரணமாக இன்று அது பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையமாக கூறப்படுகின்றது. அடுத்த பணி எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக் அவர்கள், நான் கூறினேன், முதலாளித்துவத்தையும் சாரவில்லை, சம உடைமையையும் சாரவில்லை. அதாவது இரண்டு அணிகளையும் சாராத நடுநிலையான வெளிநாட்டு கொள்கை ஒன்றினை அவர் கைக்கொள்கின்றார். இரண்டு அணிகளையும் சாராத நடுநிலையான ஒரு கொள்கையினை, முற்றுமுழுதாக முதலாளித்துவமும் அல்ல, சம உடைமையும் அல்ல, இரண்டும் கலந்த ஒரு பொருளாதார கொள்கையை அவர் கைக்கொள்கின்றார். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இதனை கூடுவோம் அணிசாரா நாடுகள், முதலாளித்துவத்திலும் சாரமாட்டோம், சம உடைமையிலும் சாரமாட்டோம், அணிசாரா நாடுகள் என்ற வகையில் ஒரு கொள்கையினை இவர் முன்னெடுத்தார். அணிசாரா நாடுகளின் தோற்றத்திற்கு வித்திட்டவர் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்பதால் அவருடன் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் இங்கு தரப்படுகின்றது. அடுத்ததாக துறைமுகம் போக்குவரத்து பேருந்துகள் என்பவற்றை தேசியமயமாக்கினார். உங்களுக்கு தெரியும், அதற்கு முற்பட்ட காலப்பகுதியில் துறைமுகம் அரச துறைமுகம் மற்றும் பேருந்துகள் என்பன தனியார் மயப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே நகர்ப்புறங்களில் மட்டும் பேருந்து வசதிகள் காணப்பட்டன, கிராமப்புறங்களில் இருக்கவில்லை. தனியார் எனும் போது லாப நோக்கம் காரணமாக நகர்ப்புறங்களில் மட்டும் பேருந்து வசதிகள் காணப்பட்டன. ஆனால் அனைத்து தனியார் பேருந்துகளையும் அரசுடைமையாக்கி கிராமங்கள் தோறும் போக்குவரத்து வசதிகளை இவர் ஏற்படுத்தி கொடுத்தார். எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக் அவர்களால் அரசுடைமையாக்கப்பட்ட முதலாவது பஸ் வண்டி நிட்டம்புவ டிப்போவில் வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அதாவது பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் அவருடைய நினைவாக பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் செல்லும் பொழுது இதனையும் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக விவசாயிகளை இணைத்துக் கொண்டார் அல்லவா, அதனிடம் தொழிலாளர்களை இணைத்துக் கொண்டார் அல்லவா சக்திகளாக, அவர்களுக்காக இவர் நெட்காணி சட்டம் என்ற ஒரு சட்டத்தினை கொண்டு வந்து, அதாவது குத்தகை விவசாயிகள் முதலாளிகளிடமிருந்து குத்தகைக்கு காணிகளை வாங்கி அதன் விளைச்சலில் அரைப்பகுதி விவசாயிக்கு, மிகுதி அரைப்பகுதி முதலாளிக்கு. இதனை மாற்றி விவசாயிக்கு மூன்றில் இரண்டு பங்கு எனவும் முதலாளிக்கு மூன்றில் ஒரு பங்கு எனவும் நெட்காணி சட்டத்தினை அமுல்படுத்தி அவர்கள் விவசாயிகள் எதிர்பார்த்த அந்த நோக்கத்தினையும் அவர் நிறைவேற்றி வைக்கின்றார். இது தொடர்பாக நான் கூறினேன், நெட்காணி சட்டம் நடைமுறைக்கு வருகின்றது. சுதேச ஆயுர்வேத முறைகளை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்கின்றார். அரச ஊழியர்கள் ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் வழங்கப்பட்டது, ஆனால் தனியார் ஊழியர்களுக்கு அவ்வாறான ஒரு ஊதியம் வழங்கப்படவில்லை என ஊழியர் சேவலாக நிதியத்தை தோற்றுவித்தார். தனியார் ஊழியர்கள் ஓய்வு வரும்போதே அவர்களுக்கென ஊழியர் சேமலாத நிதியத்தை இவர் தோற்றுவிக்கின்றார். சர்வதேச மே தினத்தை விடுமுறை தினமாக மாற்றுகின்றார். தொழிலாளர்களுடைய தினம், தொழிலாளர்களுடைய கோரிக்கையாக இருந்து தொழிலாளர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். எனவே மே தினத்தை விடுமுறை தினமாக மாற்றினார். மீன்பிடி கூட்டு தாபனத்தை உருவாக்கினார். இறுதியாக அவரால் ஆற்றப்பட்ட பணியாக நாங்கள் கூறலாம் வித்யோதயா வித்யாலங்கார பிரிவினா. அதாவது சிடபிள்யூடபிள்யூ கண்ணங்கரா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மத்திய கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டன, அதனைத் தொடர்ந்து உயர் படிப்புக்கான வசதிகள் காணப்படவில்லை. எனவே வித்யோதயா வித்யாலங்கார பிரிவினாக்கள் சமய மறுமலர்ச்சி காலப்பகுதியில் ஹிக்கடுவ சுமங்கல தேரர், ரத்மலான தம்மாலோக்க தேரரால் ஆரம்பிக்கப்பட்டவை. இந்த இரு பிரிவினாக்களையும் பல்கலைக்கழகங்களாக தரமுயர்த்துகின்றார். அதாவது வித்யோதயா பல்கலைக்கழகம், வித்யாலங்கார பல்கலைக்கழகம். நாங்கள் இப்போது பார்ப்போம், ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர் 1873 உருவாக்கிய வித்யோதயா பிரிவினா. இது வித்யோதயா பல்கலைக்கழகமாக பண்டார் நாயக் அவர்களால் தரமுயர்த்தப்பட்டு தற்போது அது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகமாக திகழ்கின்றது. அடுத்ததாக வித்யாலங்கார பிரிவினா, ரத்மலான தம்மாலோக்க தேரரால் 1875 இது உருவாக்கப்படுகின்றது. இதுவும் வித்யாலங்கார பல்கலைக்கழகமாக மாற்றப்படுகின்றது. தற்போது இது கலனி பல்கலைக்கழகமாக இருந்து வருகின்றது. மாணவர்களே, இது தொடர்பான வினாக்கள் சில தரப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான நீங்கள் விடையளிக்க முயற்சி செய்யலாம். 1956 பொதுத் தேர்தலின் போது மக்கள் ஐக்கிய முன்னணி வெற்றி பெற்றமையில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் மூன்று காரணிகளை நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருந்தேன். சிங்கள மொழியை அரசகர்ம மொழியாக்கும் வாக்குறுதி அளிக்கப்பட்டமை, ஐம்பெரும் சக்திகளை இணைத்து கொண்டமை, இடதுசாரிகளின் ஆதரவு பெறப்பட்டமை, இந்த மூன்றின் காரணமாகவே மக்கள் ஐக்கிய முன்னணி வெற்றியை ஈட்டியது. 1956 பொதுத் தேர்தலின் பின்
மக்கள் ஐக்கிய முன்னணியில் இணைத்துக் கொள்ளப்பட்ட ஐம்பெரும் சக்திகளும் எவை? பிக்குமார் வைத்தியர்கள், ஞாபகத்துங்க சுதேச வைத்தியர்கள், தாய்மொழி கல்வியை கற்பித்த ஆசிரியர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள். 1947 பிரித்தானியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட பாதுகாப்பு வெளிவிவகார ஒப்பந்தங்கள் யாருடைய காலத்தில் ரத்து செய்யப்பட்டன? முக்கியமான ஒரு நிகழ்வு, கட்டாயமாக அவருடைய ஆட்சிக்கால நிகழ்வில் நீங்கள் இதனை குறிப்பிட்டே ஆக வேண்டும். எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக் அவர்களுடைய ஆட்சி காலத்தில். எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக் அவர்களின் ஆட்சிக்கால பணிகள் நான் கூறினேன், மூன்றினையேனும் குறிப்பிட்டு விளக்க. நான் உங்களுக்கு 6 காரணிகளை குறிப்பிட்டிருந்தேன், மூன்றினையேனும் நீங்கள் குறிப்பிட்டு விளக்க முடிந்திருக்க வேண்டும். சிங்களம் அரச கர்ம மொழியாக்கப்பட்டமை, பாதுகாப்பு வெளிவிவகார ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டமை, துறைமுகம் போக்குவரத்து பேருந்துகள் என்பவற்றை தேசியமயமாக்கியமை, இரு பிரிவினாக்களை பல்கலைக்கழகங்களாக தரம், இவை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். மூன்றினை குறிப்பிட்டு விளக்கும் போது இரு பிரிவினாக்கள் எவை, அது எவ்வாறு தரம் உயர்த்தப்பட்டன, தற்போது என்ன பெயரால் திகழ்கின்றன என்றெல்லாம் நீங்கள் குறிப்பிட வேண்டும். தேசிய விவசாயத்தையும் கைத்தொழிலையும் மேம்படுத்தியமை, நடுநிலையான வெளிநாட்டு கொள்கை அணிசேரா கொள்கையினை பின்பற்றியமை என்ற வகையில் இவருடைய பணிகளை நாங்கள் குறிப்பிட முடியும். ஆமானவர்களே, இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட சகல விடயங்கள் தொடர்பாகவும் உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். அதாவது டி எஸ் சேனாநாயக் அவர்களுடைய ஆட்சிக்காலம், டட்லி சேனாநாயக் அவர்களுடைய ஆட்சிக்காலம், அதேவேளை சர் ஜான் கொத்தலாவல் அவர்களுடைய ஆட்சிக்காலம், எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக் அவர்களுடைய ஆட்சிக்கால பணிகள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். ஆம், எங்களுடைய இன்றைய நேரம் நிறைவடைகின்றது. எனவே நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு ஒளிபரப்பில் வரலாறு பாடம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.